का नायक। என்னடா சும்மா மிரட்டுற? போலீஸ்க்கு பயந்து மும்பைக்கு ஓடி போனவனுக்கு நான் பயப்படணுமா? அவன் ஆம்பளையா இருந்தா இந்த பொடி பையன் அனுப்பி பிரயோஜனம் இல்ல. அவனைய வர சொல்லு. ஏய் ஜின்னா பாய் இங்க வந்தா நிச்சயம் உனக்கு சாவுதான்டா. அப்படியா? போலீஸ் வருது. நம்ம சண்டைய அப்புறம் வச்சுக்கலாம். போலீஸ் கையில மாட்டணும். நம்மள குருவிய சொல்ற மாதிரி சுட்டு தள்ளிடுவானுங்க. போங்க. ரவி விட்டு, சின்ன பைக்கு தம்பினா உயிர். இவனுக்கு ஏதாவது ஆச்சுனா என்ன உயிரோட விட மாட்டான். உனக்கு எவ்வளவு வேணும் சொல்லு, நான் வாங்கி கொடுக்கறேன். விட்டு. யூ பிளாக் காட். என்ன சாகித்தது? நான் தான் பேசி கரெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள சுட்டுட்டேன். முதல்ல ஒண்ணு சுட்டு கொள்ளணும். இந்த இடத்துக்கு போலீஸ் எப்படி வந்தாங்க? டிபார்ட்மெண்ட் எல்லாரும் என்ன மாதிரி இருக்க மாட்டாங்க. வேலை செய்யறவங்க இருப்பாங்க. நான் இவனை பாத்துக்கிறேன். நீ போ போ போ. சாகித் பாய், சின்ன பாய்க்கு வணக்கத்தை சொல்லுங்க. ராமராஜ், முதல்ல ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியா? என் ப்ரோக்ராமுக்கு டைம் இருக்குது, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இது செம ஓவர் மச்சி. பிரேக்ஃபாஸ்டா பிரெட் அண்ட் ஜாம் சாப்பிட்டுட்டு ரேடியோ மிர்ச்சி கேட்டுக்கிட்டு டிராஃபிக்ல மாட்டிக்கிட்ட ஹாட் ஹைதராபாத்துக்கு மதுமதி சொல்ற டிராஃபிக் டிப்ஸ். ஏமா, டிராஃபிக் இன்ஃபர்மேஷன் என்ன? பஞ்சாவடில டிராஃபிக் ஜாம் இருக்கு சார். குக்கட்பள்ளியில ஊர்வலம் போயிட்டு இருக்கு. நேத்து இதே மேட்டர் தான் சொன்னேன். நான் இப்ப சொன்னது நேத்து மேட்டர் தான் சார். என்னம்மா, எதுக்காக இப்படி சிரிக்கிற? ப்ரோக்ராம்ல எனக்கு வந்து கால்ஸ் ஞாபகம் வந்துச்சு. அவங்க அடிக்கிற கூத்து நினைக்கிறப்ப சிரிப்பு அடக்க முடியல டாடி. ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னா வேற ஜாப் ஏதாவது பாத்துக்கலாமேமா? எந்த ஜாபுக்கு போனாலும் இதையெல்லாம் தடுக்க முடியாது டாடி. வெறும் ஜாப்ல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் அந்த பிரச்சனை தான். சட்டை எங்க வாங்கினான்னு ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு சூப்பரா சூட் ஆகும். ஏன் வேலையில போற ஓனனை புடிச்ச மடியில விட்டுக்கிறீங்க? தப்பு பண்ணிட்டு சார், அவர் பொண்ணுன்னு தெரியும். நீ இப்படி சொன்னது அவர் கேட்டார்னா உன் கழுத்தை கடிச்சு குதறிடுவாரு. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் சார்? அந்த பொண்ணு அவர் பொண்ணு ஒண்ணு இல்ல, அவர் கட்டிக்க போற பொண்ணு. ஊர் பசங்க அத்தனை பேரோட கண்ணும் நம்ம மது மேலதான், முக்கியமா உன் வாய்ஸ் மேல. குட் மார்னிங். குட் மார்னிங். இத்தனைக்கும் அல்சேஷன் நாய் மாதிரி உன்னை காவ காக்குறேன். பட் எத்தனை நாளைக்கு? அதனாலதான் இந்த தருதல இங்க வாய மூடுறதுக்கு நாம உடனே கல்யாணம் பண்ணிக்கணும். அது டாலிங், அவ இன்னும் கோர்ஸ் முடிக்க வேண்டியது இருக்க. என்ன கோர்ஸ்? என் உடம்புல ஏஜ் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கண்டாவி எக்ஸசைஸ் கண்ணா பின்னால் பண்ணிட்டு இருக்கேன். முக்கியமா முகத்துல சுருக்கம் விழாம இருக்க செய்யற எக்ஸசைஸ் எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? விழாம இருக்க எக்ஸசைஸ் அது எப்படி மாமா? எப்படின்னா இப்படி 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை செய்யணும். அப்படி செஞ்சு சுருக்கம் வராதா? வராது. அப்ப பழசு பொத்திட்டு சுமாரியா? என்னமாமா நீங்க, நாங்க ரெண்டு பேரும் வயசு புள்ளைங்க, 1000 பேசிக்குவோம். நீங்க பெரிய மனுஷன், உங்களுக்கு மதுவேட்ஸ் மாப்பிள்ள சாமிங்கிற இன்விடேஷன் பார்க்க இஷ்டம் இல்லையா? அது இல்லடா, இப்போ அது இல்லடாவா? ஏது இல்லையா? மதுவோட படிப்பு செலவுக்குன்னு சொல்லி இருந்த ஒரு பிளாட்டையும் பேங்க்ல அடமானம் வச்சிட்டேன். அவங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். பேங்க் ஆளுங்களை கேளுங்கன்னு கிளப்பி விட்டது நீங்க தானே? சாரி சாரி சாரி, எங்க பிளட் இல்லையா அவங்கள்ட? வேதனை எனக்கு புரியுது மாமா.
கல்யாணத்துல என்ன இருக்கு சொல்லு, மூணு முடிச்சு போட்டா மூணு செகண்ட்ல முடிஞ்சு போயிடும். ஆனா எனக்கு மேல ஃபீலிங்ஸ் வராம கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். அதனால தான் அந்த ஃபீலிங் கூடி சீக்கிரம் உன் மனசை குடைஞ்சிக்கிட்டு வெளியில வரணும். பாய் பாய் அங்கிள், பாய் 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 மதர். என்னடா இப்படி பாக்குறீங்க நீங்க? இப்படி ஆகிறதுக்கு காரணம் அவன் தானே தெரிஞ்சும் கூட நான் இப்படி சிரிச்சு பேசுறேனே. அங்க பொழைக்கிறதுக்காக ரேடியோ ஜாக்கியா நடிச்சுக்கிட்டு இருக்கேன், இங்க என்ன நான் காப்பாத்திக்கிறதுக்காக இவங்கிட்ட இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். குட் மார்னிங் ஆபீசர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் தி ஃப்ளவர்ஸ். இன்னிலிருந்து நாம சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம். ஜின்னா பாய் எவ்வளவு பெரிய ஹார்ட் கோர் கிரிமினல்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவனை பத்தி புதுசா எதுவும் சொல்ல தேவையில்லை. இப்ப ரீசெண்டா நடந்த ஆபரேஷன்ல நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு ஆபீசர் செத்தப்ப நம்மளால ஒன்னும் செய்ய முடியல. ரியலி இட்ஸ் a disgrace to our department. அந்த டீமை லீட் பண்ண சிஐ மாப்பிளசாமி எங்க இருக்காரு? யோ கோவிந்தா, இந்த டிசிபி ஏன் என்ன இப்ப கூப்பிடுறாரு? என்கொயரி அங்க. குட் மார்னிங் சார். மிஸ்டர் மாப்பிளசாமி சார், அன்னைக்கு எல்லார் கன்ஸ்ல இருந்தும் ஃபுல் ரவுண்ட்ஸ் ஃபயர் ஆயிருக்கு, ஆனா உங்க கன்ல இருந்து ஒரு புல்லட் கூட ஃபயர் ஆகல, என்ன காரணம்? நம்ம ஆளுங்க டைரக்டா அவங்களை அட்டாக் பண்ணப்போ நான் வேற ரூட்ல போய் அவங்க பின்னாடி இருந்து ஃபயர் பண்ணி அந்த குரூப்பை கன்ஃபியூஸ் பண்ண நினைச்சேன் சார். ஜின்னா பாயும் மட்கா நாயக்கும் ஒரே குரூப் தானே? அவங்க ரெண்டு பேருக்குள்ள எதுக்கு கிளாஷ் வந்துச்சு? அவருக்கு இருக்க பையன் சார். ஜின்னா பாயா? ஐயோ, அவரு கோல்டு சார். மட்கா நாயக் தான் ரவுடி சார். இப்போ நீங்க ஒரு ஆளை வளர்த்து ஆளாக்கி விட்டு அவன் உங்களை கண்டுக்காம போனா உங்களுக்கே தெரியாது. ஜின்னா பாய் மட்கா நாயக் கிட்ட தாம் பிசினஸ் மொத்தத்தையும் ஒப்படைச்சு பாத்துக்க சொல்லிட்டு மும்பை போயிட்டாரு. ஆனா இந்த ராஸ்கல் ஜின்னா பாய்க்கே வேட்டு வச்சிட்டோம். இது நியாயங்களா சார்? ஜின்னா பாய் மேல உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. ஐயோ இல்லீங்க சார், என் மேல நீங்க அனாவசியமா சந்தேகப்படுறீங்க சார். கோவிந்தா சார், சார் கிட்ட என்ன பத்தி கொஞ்சம் சொல்லு. நிகரே இல்லாதவர் சார் எங்க மாப்பிளசாமி சார். லாண்ட் ஆர்டர் பேசா வச்சுக்கிட்டு கோடிகளை சம்பாதிச்ச கொடிய சொல்லுவோமா? அது இல்லையா? சொல்றேன் சொல்றேன் சார், இவருக்கு வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்ல சார். என்டையர் டிபார்ட்மெண்ட்ல சொத்து குவிப்புல நம்பர் ஒன். அது இல்லையா? அதா இலுப்பூர்ல 20 ஏக்கர் நிலம் இருக்கு சார். சார் முல்லையூர்ல 3 அடுக்குமாடி பில்டிங் இருக்கு சார். அகமதாபாத்ல 30,000 சதுர அடி சைட் இருக்கு சார். அது மட்டும் இல்ல சார், ஜூப்ளியன்ஸ்ல பெரிய பில்டிங் பிளஸ் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். கரெக்ட் தானுங்களா? அப்போ உங்க மாப்பிளசாமி பெரிய பணக்கார போல இருக்கு. ஆமா சார். குழந்தைங்க இருக்காங்களா? இன்னும் மேரேஜ் ஆகல, ஸ்டில் பேச்சலர். ஓகே மிஸ்டர் மாப்பிளசாமி, தேவைப்படும் போது உங்களுக்கு கூப்பிடுறேன். யூ மே லீவ். ஐயோ டேங்க் சார், போட்ட போகற உன் சங்கதி வச்சுக்கறடா. ஏன் சங்கதி இருக்கட்ட சார், முதல்ல அந்த ஆபீசர் சங்கதி பாருங்க. கைய டாப்ல காட்டிட்டு அடில ஆப்பு வைக்கிற ஆள் மாதிரி இருக்கான். டங்குவார் பிஞ்சிர போகுது. இத விட பெரிய ஆப் எல்லாம் பாத்துக்கண்டா, என் ஜாதகத்தை எவனாலயும் மாத்த முடியாது. ஓஹோ, இதோ பாருங்கண்ணா, உங்க பொண்ணுக்கு கல்யாண யோகம் சிக்ஸர் மேல சிக்ஸரா பறந்து வந்துட்டே இருக்கு. சாதாரண ஆள் இல்ல, போலீஸ் ஆபீசர். தூம் ஒன் ஹீரோ ஜான் அப்ரஹாம், தூம் டூ ஹீரோ ஹிருத்திக் ரோஷன். அப்படிப்பட்ட வரந்தன் வரப்போற. ஏற்கனவே வந்துட்டேன். பாத்தே இல்ல பிரசாத் சார், நான் வாய் திறந்த முகூர்த்தம் பொண்ணு பார்க்க மாப்பிளையத்துக்கார வந்துட்டா. கரெக்ட் மாமா, சத்தியவாக்கு சாஸ்திரி பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவர் சொன்னது சொன்னபடி நடக்கும். தேங்க்யூ. என்ன பண்ணிட்டு இருக்கான்? பஞ்சவடி சாவடியில சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா இருக்கேன். நான் கேட்டது உங்களை பத்தி, உங்க பையனை பத்தி. இவர் பையன் ஒண்ணு மாப்பிள இல்ல, இந்த பையன் தான் மாப்பிள. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். ஏ இமேஜினேஷன்ல உள்ள வரன் எங்க? புள்ளி ராஜா போஸ்டர்ல வந்த ஒல்லி ராஜா விட இவன் எங்க? சாஸ்திரி சார் அப்படி சொல்லாதீங்க. என் கைய பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியனை மாத்திக்குவீங்க. பாருங்க, நான் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல. ஒண்ணு ஆகாது பாருங்க ப்ளீஸ் குருஜி, ப்ளீஸ். கையா இது, இத பார்த்த போலயும் தெரித்து பிடிச்சுக்கும். கை நிறைய புள்ளியா இருக்கு. இவ்வளவு நாள் நீ உயிரோட இருந்ததே ஆச்சரியமான விஷயம். இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தனா உன்னோட தரத்துல என்னைய புடிச்சிருக்கும். குருஜி குருஜி, பெரியவங்க நீங்க, நீங்க இப்படி சொல்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. நிச்சயம் இந்த பொண்ணு என் பொண்டாட்டி ஆவா. அதை எப்படி சொல்ற? எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு ஆனா சாப்பிட முடியல. எனக்கு தாகமா இருக்கு ஆனா குடிக்க முடியல. படுக்கணும் போல இருக்கு ஆனா தூக்கம் வரல. இததான் காதல்னு சொல்லுவாங்க. இல்ல சிக்கன் குண்டியான்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பொண்ணை மறந்து போயிடு. மறக்க முடியாது, மறந்தே தீருவ. அதான் ஜாதகம். ஏற்கனவே உன் ஜாதகத்துல சனி என்டராக ஆரம்பிச்சிட்டான். வாயு வேகத்துல தூள் கிளப்பிக்கிட்டு வரான். எப்போ எந்த ரூபத்தில் அவ உன்னை தாக்குவான்னு சொல்ல முடியாது. இவங்க எல்லாம் துபாயில இருந்து வராங்க தானே? இல்ல சார், இது சென்னை பிளைட். துபாய் பிளைட் வரதுக்கு இன்னும் 2 hours ஆகும். தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க.
இந்த டைம்க்கு துபாயில இருந்து அந்த ஃளைட் வராது. உங்களுக்கு எல்லாமே டவுட் தான். ஏன்டா திருட மாதிரி முழிக்கிறே? சொல்லடா அவர்கிட்ட. அது மாமா புது கோர்ஸ் வந்து படிச்சிட்டு வந்தா நிறைய தினாம்ஸ் தரேன். தினாம்ஸ் கிடையாது ரா தினாம்ஸ். கரெக்ட். சரி என்ன கோர்ஸ்? அது பேக்ல இருக்கு மாமா பாத்து சொல்றேன். அதுக்குலாம் இப்ப எனக்கு டைம் இல்ல. சாயந்திரம் வந்து பார்க்கறேன். வரேன். கோர்ஸ் எதுக்கு பாக்குறீங்க? குற்றவாளியா பாருங்க. என்னடா இது? டிஃபன் செஞ்சு கொடுத்திருப்பல்ல. ஏன் பழையது சாப்பிடுற? அது சோத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுக்கா. என்ன சொல்ற மச்சான்? அங்க ஸ்டோர் கிடைக்காது. பர்கர் பீசா தின்னு நாக்கு செத்து போச்சு. உன் வேகத்தை பார்த்தா பர்கர் தின்னவ மாதிரி இல்ல, பொறுக்கி தின்னவ மாதிரி இருக்கு. என் தம்பி மேல கண்ண வைக்காதீங்க. ஏண்டா இன்னும் கொஞ்சம் அடுப்புல சாதம் வைக்கட்டா? ஐய கைய கழுவிட்டு வந்து சாப்பிடு. மறுபடியும் சாப்பிடுறியா? நீ துபாயில இருந்து வந்தியா இல்ல தூர் வாரிட்டு வந்தியா? பாட்டி பாக்கு குசுப்பு தட ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. ஆமா தாத்தா எப்ப செத்தாரு? மகா உத்தம கல்யாணம் ஆகி 6 வருஷத்துலயே போயிட்டா. அது வரைக்கும் தாக்கு பிடிச்சதே அதிகம். மச்சான் உன் விரலுக்கு மோதிரம் அழகா இருந்ததே, ஏன் மச்சான் கேட்டுட்டா? போட்டுக்கிட்டு சுத்தின இன்கம் டாக்ஸ்ல பிடிச்சிருவாங்கடா. அதுவும் கரெக்ட் தான் மச்சான். நானும் கூட அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு துபாய்க்கு வந்துறேன்டா. அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு. என்னடா மச்சான் அதே? இந்த துபாய் ராணியை தேடும். துபாய் ராணியா? யார் மச்சான் இந்த பொண்ணு? துபாயில ஒரு பெரிய தாதாவோட பொண்ணு. தாதாவோட பொண்ணா? அவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? லவ். லவ்பா? இந்த பொண்ணு நீ லவ் பண்றியா? அந்த பொண்ணு என்ன லவ் பண்றா? எனக்கு அந்த பொண்ணு ஒண்ணு லவ் பண்றா. இந்த லிங்க் எப்படி வந்துச்சு? அதெல்லாம் ஒரு பெரிய கதை. மச்சான் மச்சான் கதைனா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மச்சான். இப்ப கூட அம்பலி மாமா படிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிடாத. சொல்லு மச்சான், சொல்லு மச்சான், சொல்லு சொல்லு சொல்லு. அடங்கு அடங்கு அடங்கு. சொல்ற சொல்ற அடங்குடா. அது என்ன நடந்தது? I was about to get up on the mic and go.
உங்களுக்கு
இந்த குரங்கு எம் மது லவ் பண்றாடா? ஐயோ இல்ல, இப்ப அதுக்கு இன்னன்றா ஒரு அழகான பொண்ணை பார்த்து யார் பண்ண நல்லா விரும்பலாம். அது ஒரு சீனுவா இருக்கலாம், ஒரு மாப்பிள்ள சாமியா இருக்கலாம், ஏதாவது ஒரு குமட்டியாம இருக்கலாம். ஆனா அந்த பொண்ணு யார விரும்புறான்றதா பாயிங்க. அவ பொறந்ததே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான். உங்க வயசுக்கு ஏத்த பேச்ச பேசுறீங்க. உங்க ஜெனரேஷன்ல பொறந்த உடனே கல்யாணம், ஆனா எங்க ஜெனரேஷன்ல லவ் பொறந்தாதான் கல்யாணம். இது எப்படி இருக்கு? சும்மா சூப்பர் ஸ்டார் லெவல்ல பேசிட்டு போறானே அந்த ஜோசிக்கார சொன்ன சனி வந்தானா? உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்ல போற ஸ்பெஷல் கெஸ்ட் வர போறாரு. இது சூப்பர் ஹாட் மச்சி. சார் என்னமா சொல்ல? புரோகிராம்க்கு டைம் ஆயிடுச்சு, கெஸ்ட் வந்துட்டாரா? வந்துட்டு இருக்காருமா. நான் இங்க பொக்கே வச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் மேனேஜ் பண்ணுமா மச்சான்? இப்ப நான் எங்க போயிட்டு இருக்கேன் மச்சான்? சொல்றேன் வாடா. வெல்கம் வெல்கம். நீங்க துபாயில இருந்து வந்திருக்கீங்க? அதான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சா? ஐ அம் தும்பிராம். வாழ்க. எனக்கு இந்த மலர் வேண்டாங்க, மதுதான் வேணும். உள்ள வெயிட் பண்றாங்க, போய் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்தாடா. ஓ மதுனா, துபாயில இருந்து வந்திருக்கிற பொண்ணா? துபாய் பொண்ணுங்களா எங்க கிட்ட எப்படி சார் இருப்பாங்க? எங்களுக்கு ஏதோ சின்ன கம்பெனி. கம்பெனியா? அது சரி, என்ன நடக்குதுங்க? பிசினஸ் வியாபாரம். பட்ட பகல் இந்த வியாபாரத்தை செய்றீங்களா? பட்ட பகல் என்னங்க, நம்மளது 24 hour சர்வீஸ். மத்த கம்பெனிகளை ஓவர் டேக் பண்ணல சார். நீங்க ரொம்ப ஓபனா பேசுறீங்க. அதான் எங்க கம்பெனியோட குட்வில். சிட்டில நம்பர் 1 அவர் தான் எங்க லட்சியம். நம்பர் 2 கஸ்டமர்ஸ்க்கு த்ரில் கொடுக்கணும். அதுக்கு இத்தனை எக்யூப்மென்ட் தேவைப்படுதா? இந்த காம்படிஷன் வேர்ல்ட்ல வேற வழியே இல்ல. எல்லாரையும் சாட்டிஸ்பை பண்ணல. ஆமாச்சா, ஒருத்தர் தான் போகணும். உங்களுக்கு கம்பெனி வேணும்னா எங்க ரிசப்ஷனிஸ்ட் ரெடி. ஹலோ சார். சாச்சா நான் ப்ரிபேர்டா வரலங்க. நோ ப்ராப்ளம், ஷீ இஸ் வெரி ஸ்போர்ட்டிவ். ஜிங்கி ஜிங்கி. நான் எதை எடுத்துட்டு வரலங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்பெஷல் கெஸ்ட். எவ்வளவு நினைச்சு என்ன உள்ள அனுப்பி வச்சிட்டா? நீங்க என்ன சிக்கிட்டா? இப்ப இவள தட்டி அப்புறமாக்கிறேன். ஹாய். எப்படி நீங்க? கெஸ்ட். உட்காருங்க. உங்க பேர் சொல்லி நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் சீனு, துபாய் சீனுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். சாரி சாரி, வந்த உடனே நீங்க இப்படி மேட்ருக்கு போயிட்டா எங்க லிசனர்ஸ் டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. சீனு சார், வெல்கம் டு யூ. எங்க மிர்ச்சி லிசனர்ஸ்க்காக உங்க டைம் ஒதுக்கி எங்க ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தான் அப்படின்னு சொல்லணும்னு தோணுது, ஆனா நான் போய் சொல்ல மாட்டேன். நீங்க அப்ப சந்தோஷமா இல்லையா? இல்லையே, அதுக்கு காரணமே நீங்க தான். நானா? அது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களை மாதிரி ஒரு பொண்ணு, நான் மனசார விரும்புற பொண்ணு. போ வணக்கம். என்ன மாப்பிள்ளை சாமி சார், இவ்வளவு தூரம்? ஆமா, நீ எதுக்கு எவ்வளவு போன? வெளியில வரதுக்குதான். ரெண்டு பேரும் ஒன்னா மாட்டிக்கிட்டீங்க. இப்ப என்னோட சொன்ன மது நீ எல்லாம் பண்றியா? மது, நீ உன்ன எல்லாம் பண்றியா? இல்ல மாமா, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இப்ப என்னடா சொல்ற? என்ன வேணா சொல்லுவேன், அதுக்கே நீங்க யாருங்க? ஏய், நான் போலீஸ் ஆபீசர் மதுவோட மாமடானா. அதுக்கு என்னன்ற? எதுக்கு போய் சொல்லிட்டு அந்த பொண்ண
கொல்றதுக்கு சாகிறதுக்கு தில்லு இருக்கணும் மாப்பிள சாமி. மதுவுக்காக நான் சாவேன், மதுவுக்காக என்ன கொலை பண்ணுவியா? மதுவுக்காக உன்ன கொலை பண்ணுவேன், மதுவுக்காக நீ சாவியா? இனிமே கண்ணு எடுக்காத, கண்ணை நீ எடுத்தா சொல்றது நானா இருப்பேன். அப்பளம் அப்பளமாக்கிடுவேன். மது இப்பதான் புரிஞ்சுது, இவருக்கு பயந்துதானே உண்மையை மறைச்ச. ஆனா ரொம்ப நாளைக்கு அது முடியாது. வருவேன், மறுபடியும் வருவேன், திரும்ப திரும்ப வருவேன். உண்மையை நீ சொல்ற வரைக்கும் வரும். போலயா? அப்ப இந்த கூலிங் கிளாஸ் பிளாட்ஃபார்ம்ல 10 ரூபாய்க்கு வாங்குறேன். ஒரிஜினல் நினைச்சு சிக்கரோட போட்டுக்கிட்டு இருக்க. டேய் திலும்புலு, உன்ன கூலா கேடுன்னு சொன்னல்ல? இப்படி 10 ஏற 20 விஷயத்தை சொல்லிட்டு கூலா கேளுனா எப்படி? என்கிட்ட எதுக்கு போய் சொன்ன? அன்னைக்கு நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? அது ஒரு பெரிய கதைன்னு சொன்னேன். சொன்னது கதை தான். கதை சொன்னியா? சிச்சி, நான் தான் உண்மை நினைச்சிட்டேனா? அது சரி, நீ துபாய்க்கு போகாம என்ன பண்ண? எந்த ஊர்ல இருந்த? மும்பை. மும்பையா? அந்த பொண்ணுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? உண்மையை சொல்ல மச்சான், நீ மும்பையில என்ன பண்ணிக்கிட்டு தான் எனக்கு தெரிஞ்சாக்கணும். முத்துப்பேட்டை இல்ல மும்பை. தெரியுங்க, அந்த போர்ட்ல நான் பார்த்தேன். ராமகிருஷ்ணன் சார், நாம எங்க போறோம்? ராஜ் டிராவல்ஸ். அது எங்க இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியல. போங்க, கையெடுங்க. கோவப்படாதீங்க சார், ரிசீவ் பண்றதுக்கு யாரோ வருவாங்க நீங்கல்ல? வருவாயா? எவனோ ஒருத்தன்ல, மை ஃப்ரெண்ட் நாமக்கல் நாகலிங்கம். நாகலிங்கம், அவ்வளவு பெரிய பேரு எங்களுக்கு எப்படி தெரியும் ராமகிருஷ்ணன் சார்? ராமகிருஷ்ணா, ராமகிருஷ்ணா, ராமகிருஷ்ண பாய், ராமகிருஷ்ண சார், உங்க யாரும் கூப்பிட என் காதலி விழுந்ததியா? வாங்க சார், நீ வராத, உங்க சாமான பாத்துக்கிட்டு இங்கேயே இருங்க. ராமகிருஷ்ண பாய், உங்க பேரு? அது வந்து நான் நோ நோ, ராமகிருஷ்ணான்னு என்ன பேர் சொல்லி கூப்பிட்டப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க நாமக்கல் நாகலிங்கம் ஃப்ரம் ராஜ் டிராவல்ஸ். கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. கன்ஃபியூஷன் எதுக்கே வரப்போகுது? நாம தான் போன்ல பேசிக்கிட்டோம்ல. இவருக்கு மும்பைல கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாம் ஓகே ராமகிருஷ்ணா, ஆனா இந்த துபாய் போற மேட்டர்ல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. எதுக்கு சார்? அதாவது இங்க ஓவர் ஃப்ளோட்டிங் அதிகமாயி நிறைய பேர் விசா பாஸ்போர்ட் இல்லாம 5-6 மாசமா ஃப்ளைவர் இருக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்காங்க. 5-6 மாசமா? என்னால முடியாது சார், டிராவல்ஸ்ல பேசி பாக்குறேன். பேசலாம் வேணாம் சார், நீங்க தான் முடிச்சு கொடுக்கணும். பாக்கலாம் கிருஷ்ணா, பாக்கலாம் கூடாது, நீங்க முடிச்சு கொடுக்குறீங்க. சரி, பட் ஒன் கண்டிஷன். என்ன? நான் வேலையில ரொம்ப ஃபாஸ்ட். என்ன குறுக்க எவனாவது ஏட குடும்ப கேள்வி கேட்டு டிஸ்டர்ப் பண்ணான்னு வெச்சுக்கோ, என்னால முடியாது, அப்புறம் உங்க வேலை கெட்டு போய்டும். உங்களை எவனும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் சார். நீ ஓகே ராம்கே, ஆனா அந்த பசங்க இருக்காங்களே அவனுங்களா? அவனுங்களா வேஸ்ட் ஃபெலோஸ் சார். நாம ரயில் இன்ஜின் தான், அவனுக்கு காலி போட்டிங்க. அவனுங்க சைடுல இருந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்தா ராமகிருஷ்ணா என்ன கூப்பிடுங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த வார்த்தை போதும், இனிமே அந்த பசங்களை நான் பாத்துக்கிறேன். கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு, அவங்க கூப்பிடு. டேய் சீனு, டேய் நட்டைய உடனே வாடா சார். என்னடா இது, டிஸ்கவரி சேனல் தவக்கிற மாதிரி வாயை பொளந்துக்கிட்டு நிக்கிறீங்க? ஹீஸ் நாகலிங்கம் ஃப்ரம் ராஜ் டிராவல்ஸ், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். வணக்கம் சொல்லுங்கடா. வணக்கம். இவன் பேர் ரமணா. இந்த பையனுக்கு கொஞ்சம் வாய் ஜாஸ்தி. இவன் பேர் முத்து. இந்த பையனுக்கு கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி. பாத்தீங்களா எப்படி அவசரப்படுறானே? இவனுக்கு எல்லாம் ஜாஸ்தி. ரயில்ல ஏறினதுல இருந்து பாத்துட்டு இருக்க, நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. டேய் உனக்கு கோவம் வந்துச்சாடா? சரி வாங்க சார், நாம போய். இது இது இரு ராம்கி, 5-6 பேர் அந்த வசூல் அதிகமா இருக்கும்ல? வசூல் அதான், உங்க 5 பேரை வீட்டுக்கு போய் ரொம்ப கஷ்டப்படுவீங்களேன்னு சொல்றேன். சரி, லெட்ஸ் கோ ஆன் ஃப்ரெஷ் அப். அதெல்லாம் ட்ரெயின்ல முடிச்சு வந்தாங்க. வெரி குட். பாசக ரொம்ப ஃபாஸ்டா இருக்கானுங்களே. கேண்டீனுக்கு போய் பேசலாம் வாங்க. அப்புறம் என்ன ராம்கி, என்ன சாப்பிடுற? ரெண்டு மைசூர் போண்டா, ஒரு பெசல் டூப், ஒரு பிளேட் இட்லி, ஒரு பிளேட் பூரி சார். அந்த ரெண்டு ஐட்டம் சேர்த்து எனக்கு கொடுங்க சார். மூணு சப்பாத்தி, ஒரு ரவை தோசை, ரெண்டு பிளேட் இட்லி, ஒரு வடை. எல்லாத்தையும் சொல்லிடுங்க, கேண்டீன்ல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடுங்க. அவர் ஏதோ ஒரு வார்த்தை கேட்டா ஒரே அடி ஆர்டர் பண்றீங்களே, வெக்கமே இல்ல உங்களுக்கு. கூல் கூல் ராம்கி. அது இல்ல நாகா,
இவனுங்க துபாய் பக்கம் வந்தானுங்களா, துன்றத்துக்கு வந்தானுங்களா? ஓகே ஓகே, முதல்ல நம்ம process ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நீங்க சொன்ன ஆர்டர் எல்லாம் flight-ல ஏற்பாடு பண்ணிடுறேன். ஐயோ, அப்ப நம்ம direct-ஆ flight ஏறிடலாம்ங்கறீங்களா சார்? நீங்க வந்திருக்கிறது யாரோட? ஏ ராக்கியோட. Thank you டாக்கா. நான் தான் உனக்கு thanks சொல்ல ராம்கி. உன்னால இந்த வேலைக்கு ரிஸ்க் ஏலாம போயிடுச்சு. என்ன ரிஸ்க்ங்க? அறிவிக்கட்ட முண்டா. flyover-க்கு கீழ இறக்க வேண்டியவங்கள flight-க்கு மேல ஏத்தி விடுறதா அது ரிஸ்க் இல்லையா? சார், உங்களுக்கு கோபம் வராதுனா ஒரு டவுட் கேக்குறேன். மறுபடியும் என்ன என்ன டவுட் உனக்கு? சார், என்ன சொல்றீங்க? ராம்கி, கூல் டவுன், உட்கார் சொல்றேன். என்னமா உனக்கு என்ன டவுட்? துபாயில எங்களுக்கு என்ன வேலை சார்? பிச்சை எடுக்கிற வேலை. பிச்சை பிச்சை எடுக்கிற வேலையா? நீ வயித்துக்கு சகத்தை தப்பறியா இல்ல சந்தேகத்தை தப்பறியா? ராங்கி, சந்தேகம் வருது எல்லாருக்கும் சகஜம் தாப்பா. இங்க பாருங்க, துபாய்க்கு நீங்க போனதும் தலைக்கு மூணு கிணறு கொடுப்பாங்க. கிணறா? பெட்ரோல் கிணறியா? வாளி போட்டு இறச்சி விக்க வேண்டியதுதான். அமௌண்ட் மேட்டர் அது என்ன? எவ்வளவுங்க? என்ன கேள்வி அது? தெரியாதவ மாதிரி ஆளுக்கு 75,000 டிசைட் பண்ண தானே கேள்விய கேக்குறேன். எல்லாரும் பணத்தை எடுத்து வைங்க. ராமகிருஷ்ணாது அம்மா, உங்ககிட்ட இந்தியன் கரன்சி இனிமே எதுவும் இல்லையே. என்ன கொஞ்சம் வச்சிருக்கோங்க. நீ சொல்லலையே ராமகிருஷ்ணா. என்னது? கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவாங்களே. சாரி, மறந்து போயிட்டேன். தொடச்சு கொடுத்துருங்க. இப்ப ரூபா ரூபாயா குடுக்கறீங்க, அங்க டாலர் டாலரா அல்ல போறீங்க? ஓகேம்மா, ஆல் தி பெஸ்ட். இது வரைக்கும் பறக்குற பிளேன தான் பாத்துருப்போம், இப்ப அதுலயே ஏற போறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். உங்களுக்கு என்ன மறுபடியும் டவுட் அவனுக்கு? அதெல்லாம் இல்லங்க, அந்த நாகலிங்க தானா விட்டுட்டு வந்தேன். விட்டு வந்து சொல்ற அவர் என்ன முள்ள மாதிரி முடிச்ச வைக்கியா? ஒண்ணு மாதிரி அவன் செஞ்ச உதவிக்கு நிக்க வச்சு மாலை போட்டு கால வந்து அவர் யாருன்னு நினைச்ச? யாரு? மை ஃப்ரெண்ட், லிவிங் லெஜெண்ட். ராஜ் டிராவல்ஸ் வந்துட்டோம். ஃப்ளைட் ரைட் டைம் தானே? எல்லாருக்கும் சீட் இருக்கணும், நின்னுட்டு போக முடியாது. ஃப்ளைட் ஏசியா நான் ஏசியா? அது சரி, எங்க பர்த் நம்பர் என்ன? நீங்களே யாரு? கிரி. உதயகுமார். சீனிவாசன். ராமகிருஷ்ணா. சூரி. ராமண்ணா, எங்க எங்க துபாய் டிக்கெட்? கேட்டதும் குடுக்க, இது சினிமா டிக்கெட் இல்ல, இதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதெல்லாம் கேண்டீன்ல முடிஞ்சிருச்சுங்க. கேண்டீன்ல முடிஞ்சிருச்சு. ஆமா, ஆளுக்கு 75,000 கொடுத்தோம். யார்ட்ட கொடுத்தீங்க? நாகலிங்க கிட்ட தான். நாகலிங்கம்? எஸ் சார். இவர் தான் நாகலிங்கம். இவ நாகலிங்கல, இவ போயிலிங்கோ. ஏய், மரியாதையா பேசு. ஹைதராபாத்ல வந்த நீங்க தானே? ஆமா. இவர் தான் உங்களை ரிசீவ் பண்ண அங்க வந்தாரு. நீங்க அங்க இல்லன்னதும் திரும்பி வந்துட்டாரு. அப்ப எங்களை ரிசீவ் பண்ணிட்டு போறது யாருங்க? அது எங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு இது அவரை நம்பி எல்லா படத்தையும் கொடுத்து. யாருன்னு தெரியாம படத்தை ஏன் கொடுத்தீங்க? இந்த கடையில எங்களுக்கு வேண்டாங்க, முதல்ல எங்க டிக்கெட் கொடுங்க. தெரியும் எதுக்கு இந்த பெரிய மனுஷன போட்டு அடி? பெரிய மனுஷன் ஒருத்தர சித்திரவதை செய்யறது அநாகரிகம். உண்மைதான். என் பேரு மச்சராஜா. அது சரி, நீங்க எல்லாம் யாரு? எந்த ஊர்? கோவப்படாத தம்பி. சார், நாங்க துபாய் போலான்னு வந்தோம். எங்களுக்கு வேலை வாங்கி தரணும். இந்த குள்ள இன்னொரு குள்ள அறிவுப்படுத்தலாம். அந்த குள்ள எங்க பணத்தை எல்லாம். அதோட நிறுத்திக்க, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. அந்த குள்ள உங்க மொத்த பணத்தையும் அபேஸ் பண்ணலாம். இப்ப உங்ககிட்ட பை இருக்கே தவிர அதுல பணம் இல்ல. ஆமா சார், எப்படி சார் இதை கண்டுபிடிச்சீங்க? ஐயா, அடிக்காத அடிக்காத. இந்த மாதிரி சித்திரவதையை என்னால பாக்க முடியும். எதுக்கும் பயப்பட வேண்டாம், நான் இருக்கேன். வீடு குடுக்கறேன், பொழைக்கிறதுக்கு வேலை குடுக்கறேன்.
நம்ம மேன்ஷனுக்கு போகலாம் வாங்க. மேன்ஷன்னா என்னடா? மேன்ஷன் ஹவுஸ் பிராண்டி பாட்டில் மேல இருக்குமே பெரிய டவர். டேய் சூரி, மச்ச ராஜா சார் சொன்ன டைப் பங்களாலாம் சுத்தி தான் இருக்கு, ஆனா இது பங்களா மாதிரி இல்லையே. பெரிய மேன்ஷன் சொன்னாரு. இதையா நீங்க தங்க போற ரூம் வித் பர்னிச்சர் எப்படி இருக்கு? எனக்கு ஒரு பெட்ரூம் காணும், ஹால காணும், சிக்கன கடை கிச்சன காணும். நீங்க எல்லாரும் உட்காந்து பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க அது ஹால், சமையல் பண்ணீங்கன்னா அது கிச்சன், படுத்துக்கிட்டீங்கன்னா அது பெட்ரூம். அப்ப மரணதா ஸ்விமிங் பூல், ஜாலியா நீச்சல் அடிக்கலாம். விளையாட்டுக்கு சொன்ன அப்படி எல்லாம் ஒழுகாது. எங்களுக்கு சீக்கிரம் ஒரு வேலை வாங்கி கொடுங்க. மும்பைல ஜாப் எல்லாம் வேஸ்டியா, பிசினஸ் தான் பெஸ்ட். நாங்க என்ன பிசினஸ் பண்றது? ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் ஒரு டேலண்ட் இருக்கு. முதல்ல உங்க டேலண்ட்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும். உனக்கு என்ன தெரியும் கண்ணா? தண்ணி அடிக்க தெரியும். எவ்வளவு அடிப்ப? கீழ வைக்காம ஃபுல் பாட்டில் அடிப்பேன். கீழ வச்சுட்டு அடிக்கலாம்ல? கீழ வச்சு விமாரிச்சிருவோம். நான் உனக்கு கேக்குறது வேஸ்ட். உனக்கு என்னையா தெரியும்? லவ் பண்ண தெரியும். ஃபிகர் பார்க்க போகலாமா? இதுல வைக்க வேற. சார் நீ ரொம்ப ஸ்பீடா இருக்க, உனக்கு என்னப்பா தெரியும்? எனக்கு சீட் எடுத்து தெரியுங்க. அது நமக்கு ஒத்தே வராது. உனக்கு என்ன தெரியும் தம்பி? என்னது இது? கராத்தே. ஓஹோ, அந்த கர்மலாம் வேண்டாம். ஐயா பெரிய மனுஷா, உனக்கு என்ன தெரியும்? இதால ஒரு சமையல்காரங்க. சமையல்காரன் இல்ல சார், செஃப். செஃப்னா என்ன சமையல் பண்ணுவ? சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், சைனீஸ், கான்டினென்டல், ஆஸ்திரேலியன், ஜிங்கிதக்கா, எவ்ரிதிங். இந்த கன்ட்ராவி எல்லாம் வேண்டாம், பாவ் பாஜி செய்வியா? அத செய்யறதுல நான் எக்ஸ்பர்ட் சார். உங்க எல்லாரும் இவர்தான் பெஸ்ட் ஃபெல்லோ நினைச்சேன், ஆனா இப்ப இவர்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. எப்படி சார்? சொல்றேன், இந்த பெரியவரை குக்கா வச்சுக்கிட்டு பாவ் பாஜி வியாபாரத்தை ஆரம்பிச்சிருங்க. அடிச்சவங்க நாங்க பாவ் பாஜி கடை வைக்கிறதா? இங்க பாருப்பா, உங்களுக்கு இஷ்டம் இல்லனா விட்டுரு, நான் என் வழியை பார்த்து ஆரம்பிச்சிருக்கேன். மச்சறாத சார், இல்ல இது நீங்க சொல்றபடி செய்யற சார். இனிமே உங்கல்ல யாருக்கும் ஈகோ ப்ராப்ளம் வராது. அதெல்லாம் வராதுங்க. கடவுக்கு காசு வேணாமா? ஹுன்னா கண்ணா, இந்த 500 ரூபாய் ஏமாந்து போனவங்களுக்கு உதவுறது என் ஹாபினா, காலையில பணத்தை கொடுத்து சாயந்தரம் வசூல் பண்றது என்னோட பிசினஸ். முதல்ல தேவையானதை வாங்கி பிசினஸ் ஆரம்பிங்க. 50 ரூபாய் குறைச்சா இருக்கு. தெரியும், நான் தான் எடுத்துக்கிட்டேன் இன்ட்ரெஸ்ட். இன்னையில இருந்து இந்த மும்பையில உங்க டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹார்ட் வொர்க் பண்ணுங்க. உங்க ஆசீர்வாத். ஒரு திருபாய் அம்பானி, ஒரு லட்சுமி மிட்டல், ஒரு ரத்தன் டாடா. அறிவுங்களா? இதே மும்பையில ஹார்ட் ஒர்க் பண்ணி வானளவுக்கு வசந்த மா மனிதர்கள், நீங்களும் அதே அளவுக்கு உயரணும். கண்டிப்பாங்க. அதோ அந்த பல்சர் பைக்க உங்க வியாபார தேவைக்கு யூஸ் பண்ணிக்கங்க. என் கை ரொம்ப ராசியான கை. இந்த 1000 அவசரப்படப்படாது. காலெல்லாம் விழாதீங்க. என்ன கும்பிட வேண்டாம், கஸ்டமரை கும்பிடுங்க. ஏன்னா அவங்க தான் நமக்கு கடவுள். அந்த மச்சராஜா சார் நமக்கு கண் கண்ட தெய்வம்டா. இதே ஸ்பீட்ல 6 மாசம் வியாபாரம் பண்ணோம், சீக்கிரம் துபாய் போயிடலாம். வாங்க சார். வணக்கம். நேத்து வரல, ராத்திரி லேட் ஆயிடுச்சு, அதான் வர முடியல. வியாபாரம் எல்லாம் எப்படி நடந்துச்சு? நல்லா நடந்துச்சு. வணக்கம் சார். வணக்கம். கொஞ்சம் மோர் சாப்பிடுறீங்களா? வேண்டாமா, முதல்ல வியாபார கணக்க பேசுவோம். கலெக்ஷன் எவ்வளவு ஆச்சு? 3500 ரூபாய். அப்பா சாயிரம், அதுல இருந்து நான் கொடுத்த 490 ரூபாய் எடுத்து இப்படி வை. இந்தாங்க. அப்ப இன்ட்ரெஸ்ட்? நேத்து 50 ரூபாய் எடுத்துக்கிட்டீங்களே. நேத்து பாதி வட்டி தான் எடுத்துக்கிட்டேன், இன்னொரு 50 இப்படி வை. இப்ப எவ்வளவு இருக்கு? 3000 இருக்கு. கடைக்கு முதல் போட்டது யாரு? நீங்க. இதுல நஷ்டம் வந்தா ஏத்துக்க வேண்டியது யாரு? நீங்க. லாபம் வந்தா எடுத்துக்க வேண்டியது யாரு? நீங்க தான். என்ன மொத்தத்தை அழிக்கிட்டீங்க? நான் மொத்த மொத்தத்தையும் அழிக்கிட்டு போற சுயநலவாதி இல்லையா? நீ கன்ஃபியூஸ் ஆகி என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன். எப்படியோ பக்கத்துல உட்கார சொல்றேன். சொல்லுங்க. இதுல உன் உழைப்பு இருக்கு, பாதி உனக்கு, மீதி எனக்கு. பரவாயில்ல, இதாவது மிதி. நேத்து ஓபனிங்ல 1000 ரூபாய் கொடுத்து பிளஸ் பண்ணல, அது போனி ஆச்சுங்களே. போனி தான் முடிஞ்சிருச்சு. அலைய கொஞ்சம் திருப்பு கண்ணா. பாபாஜி வண்டி வாடகை 200 ரூபாய், பெஞ்சுக்கும் பிளேட்டுக்கும் 300 ரூபாய், புது பல்சருக்கு 1000 ரூபாய். பல்சருக்கு 1000 ரூபாயா? மும்பைல அப்படிதான். மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 2500 ரூபாய். அப்புறம் ஏன் பாக்குற? கொடு. 1500 தானே இருக்கு. பரவாயில்லையா, 1000 ரூபாய் அப்புறம் வாங்கிக்கிறேன். எங்க போயிட போறீங்க? இந்த இன்னைக்கு சரக்கு வாங்க 500 ரூபாய் வச்சுக்க. என்னெல்லாம் பாக்காத, 50 ரூபாய் குறையும். இப்படியே போனா லட்சுமி வீட்டுல ஆகுறது எப்படி? பகவத்கீதையில அந்த கிருஷ்ண பகவான் என்னையா சொன்னாரு? நமக்கு தெரியாதுங்க. கடமையை செய், பலனை மட்டும் எதிர்பாராதே. வெங்காயத்தை வெட்டி பணம் சம்பாதிக்கிறதுக்கு அப்போ துபாய்க்கு போறதுக்கு அப்போ வெங்காய பொழப்பா இருக்கு. சார் சாப்பிடுங்க சார். எனக்கு வேண்டாம் பெருசு, இது நாம சாப்பிட கூடாது, வித்து பணம் பண்ணணும். போய் உங்க வேலையை பாருங்க, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. இருக்கட்டும் பாருங்க. என்னையா இது? கை தவறி 2 உடைஞ்சிச்சு சார். 2 இல்ல, 4 பிளேட். பிளேட்டுக்கு 25 ரூபாய் வேணா, 100 ரூபாய் அடியா? ஐயோட்டதுக்கெல்லாம் காசு பிடுங்கிறீங்களே. நீ கோவப்படக்கூடாது, அனுபவம் இல்லாம விரல வெட்டிக்கிட்ட, 4 தடவை வெட்டிக்கிட்டா பழகி போயிடும். நில்றா, இதுக்கு போய் எதுக்கு 50? சுண்ணாம்பு தடவை போய் பிரெண்டுக்கு செப்டி கை விரல எடுத்து அவனுக்கு எடுத்தா உனக்கு எடுத்துருவாங்களா? போய் போய் வேலையை போய் போய் போதும்பா, நிறுத்துப்பா, தாங்க முடியல. நீ சொன்ன கதையில உன் தடுத்த தவிர வேற எதுவுமே வரல.
அந்த பொண்ணுங்கடா வருவ அவசரப்படாத, என்னோட கேவலமான அந்த பொழப்புறதா. இந்த மும்பைல ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போறதுக்குள்ள உயிரே போயிடுறாங்கப்பா. என்ன வேணும்? தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன். எக்ஸ்கியூஸ் மீ, யஹாம் பே கானே கோ குச் மில்தா ஹை? ஆப் சே பூச் ரஹே ஹோ, கானே கோ குச் மில்தா ஹை? மில்தா நா என்னன்னு தெரியலையே. நீங்க தமிழரா? ஹாஹா, உங்களுதாங்க, நீங்க தமிழராங்க. ஆமாங்க, உங்களுக்கு எது ஊரு? ஹைதராபாத். எங்க ஊர்? மதுரை. எங்க அக்கா ஹைதராபாத் தான் இருக்காங்க. எங்க மாமா டிசிபி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? மதுமதி. இவங்க யாரு? எவ்ரன் ரேவதி. என் பேசி நான் கேட்டேனா? நான் உங்களுக்கு சொன்னேன். இங்க சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்குமா? பக்கத்துல தான் நம்ம தமிழ்கார பாவபாஜி கடை இருக்கு. அவங்க துபாய் போறவங்க வந்து ஏமாந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தப்போ நான் தான் பாவப்பட்டு பணம் கொடுத்து பாவபாஜி கடை வச்சு கொடுத்தேன். இஸ் இட்? அம்மா, நீங்க என்ன செய்றீங்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். என்ன கம்பெனி? HP. அது கேஸ் கம்பெனி இல்ல? அது இந்தியாவுல ஃபேமஸ் கம்பெனி இல்லையா? அந்த பேர் வச்சு எங்க கம்பெனி மார்க்கெட் பிச்சுக்குனு நான் தான் அந்த பேரை வச்சேன். நீங்க எனக்கு துருவி துருவி கேட்டுக்கிட்டு நீங்க வாங்க 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 கூச்சப்படாம வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்னப்பா சூரி, வியாபாரம் எப்படி சூடு பிடிச்சிருக்கா? உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். மது மேடம், பாம்பேல நீங்க எங்க இருந்தாலும் பாவ பாஜி மட்டும் இங்கதான் நீங்க சாப்பிடணும். பாவ ரொம்ப கஷ்டப்படுறேன். சீன பிரதர், சால்ட் பாக்கெட் எங்க? ஏன் அப்படி பாக்குறீங்க? மசாலா டேஸ்ட் மாறிடும். என்னங்க உங்களை பேர் சால்ட் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்றாங்க? அது தினம் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது வழக்கம். முதலத்தை மிளகா தூள் வாங்கி கொடுத்த, நேத்து ஆயில் வாங்கி கொடுத்த, இதுக்கு ஒரு பாக்கெட் சால்ட் வேணும்னு கேக்குறாங்க. ராமகிருஷ்ணா, மறந்து போயிட்டேன். இவ்வளவு பெரிய கடை வச்சு கொடுத்து ஒரு சால்ட் பாக்கெட் வாங்கி தர மாட்டா? ரொம்ப கிரேட்டுங்க நீங்க. எதுக்குங்க? பிச்சைக்காரங்களுக்கு லைஃப் கொடுத்தீங்களே. பிச்சைக்காரங்களா? ஐயோ, பிச்சைக்காரங்க இல்லையா, பிசினஸ் மேக்னட். அது சரி, கஸ்டமர் உட்கார வச்சு டிஸ்கஷன் பண்ணுவாங்க. போய் ஆர்டர் எடுத்து வா. ஆர்டர் கொடுங்க சீன பிரதர். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் என்ன? அதை எடுத்து வா. அது சரிங்க, மும்பைக்கு எதுக்கு வந்தீங்க? ஒரு முக்கியமான வேலையா நான் மும்பை வந்திருக்கேன். அதுக்காக நான் நிறைய இடம் போக வேண்டியிருக்கு. இவன் ரொம்ப பிஸி, எனக்கும் இந்த ஊர் புதுசு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் இல்ல. உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? இதுல ஒரு சிரமமும் இல்ல மது மேடம். இந்தாங்க, சீக்கிரம் ஐயா. வச்சுட்டு இருக்கோம், நிம்மதியா சாப்பிடுங்க. இது நம்ம கடை மாதிரி. அப்ப உங்க ஆபீஸ்? ஒரு விஷயம் சொல்லட்டா? இந்த ஆபீஸ்ல நான் வச்சதா சட்டம். சீக்கிரம் சாப்பிடுங்க, ஆபீஸ் போறோம். இன்னைக்கு சண்டே ஆச்சு, ஆபீஸ் போகணுங்கிறீங்க? இது பாருங்க, மும்பைல டிராபிக் ரொம்ப அதிகம். காலையிலேயே போனா தான் வர முடியும். 7 மணிக்கு வந்திருக்கா உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சரி, இன்னும் மேடம், முதல்ல படத்தை உள்ளவீங்க. அப்ப மச்சராஜாவுக்கு என்ன சொல்லுவீங்க? மச்சராஜா யாருங்க? இன்னொரு பிச்சைக்காரன். டேய் சூரி, அந்த பொண்ணு மின்னல் மாதிரி லோக்கல் ட்ரெயின்ல ஏன் மறைஞ்சு போகணும்? மறுபடியும் எதுக்கு என் முன்னாடி வரணும்? என்ன கூப்பிட்டு ஏன் பேச? அப்படி சரி, அச்சபா, இதெல்லாம் கூட்டி கழிச்சு பெருக்கி வகுத்து பார்த்தா ஐயோ, டோட்டலா குப்பதான் வரும். ஆனா உடுப்பா, அவங்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு பேசிருக்கா, அதான் ஓவரா ஃபீல் பண்றான். வராப, உங்களுக்கு வயிறு எரியுது இல்ல? என் பைக்ல அந்த பொண்ணு ஒன் சைட்ல உட்காருவாளா, டபுள் சைட்ல உட்காருவாளா, எங்க ரெண்டு பேருக்கு எப்பதான் முடியுமோ? என்னையா அது? கலெக்ஷன் குறைஞ்சிருச்சு, கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சிருச்சா? என் கான்சென்ட்ரேஷன் கரெக்டா தான் இருக்கு, அங்க பாருங்க. அப்ப மத்தவங்க கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல, அவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். கஸ்டமர்களை எதிர்பார்க்கறியா? என் கேர்ள் ஃபிரெண்ட் எதிர்பார்க்க? நம்ம கன்றாவி பொழப்புக்கு அது ஒண்ணுதான் குறைச்ச. குறைச்சல கூட்ட போறங்க. ஒண்ணுமே புரியலையே சொல்லுங்க. சீனு சீந்தானா, சினிமா ஹீரோவா, வந்தா பண்றானே ஏனோ 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 ஏ. நேற்று போல் இல்லை, நிலைமை புரியில்லை, ஏதோ ஆனானே மாமோய் 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 ரே. மீன் 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 ஓ தூண்டில் சிக்குது மீன்
அட லக்கி தேவத ஃப்ரெண்டா போதாயே நண்பானேற்று நீ இது போல் இருந்தாயா பெட்டி பாட்டிய ஊரில் அலஞ்சாயே ஆனேற்று பிரேக் இல்லா வண்டி போல டிப்பு டாப்பில் திமிரா திரிஞ்சாயே செய்யும் சாது இந்த சேட்டைக்கு காரணம் அது ஏனோ உந்தன் பேட்டர்ன் மாறிச்சு அதிர்ஷ்டம் தூரம் இல்லை உன்னை அழிக்குது காதல் முல்லை கை தீண்டும் தூரம் யோகம் வந்தாச்சே வந்ததில் விதியுண்டு ஜன்ம ஜன்மமாய் பந்தம் கொண்டு உனக்கென மனம் தந்தார் காதல் என்பது கற்கண்டு அது கையில் எந்தடாத்தில் கொண்டு வசந்த காலமும் இசைத கோலமும் எழுதிட மனம் தந்தார் சீனு 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 இது ரொம்ப ஓவர் சீனு ஜே சிகரில் லுக்கில் பல்டி அடிச்சாயே பரிச்சயம் சிரிப்புல குஷியா ஹெல்லோ என்றால் ஹார்ட் எகிராதோ அழைப்புகள் விழிகள் அறிமுகம் இளமையே இன்பமே தீண்டி நின்றால் தீயா எரியாதோ எந்த நேரமும் நீதான் என்றால் எந்த சொந்தமும் நீ என்றால் அட சிக்கன் டிக்கா பட்டர் கேக்கா சிக்கலில் வைத்தால் ஒட்டு மொத்தமாய் ஆசை வைத்தால் உள்ளம் தோண்டியே ஓசை வைத்தால் காட்டு வெள்ளத்தினை போல தாக்கி கை கை மேல் வைத்தாள் சீனு 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 இது ரொம்ப ஓவர் சீனு சீன் ஃபிகர் லுக்கில் பல்டி அடிச்சாயே மீனு 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 ஓ தூண்டில் சிக்குது மீனு அட லக்கி தேவது ஃப்ரெண்டாய் போனாயே நினைச்சாலே வேர்த்து வழியுது லேட் ஆயிடுச்சுனா கண்ணீர் வழியும் அதுவும் மும்பை பொண்ணு கிடையாது எப்ப வேணாலும் ஊருக்கு போயிடலாம் அதுக்குள்ள உன் காதல அந்த பொண்ணு கிட்ட சொன்னா ஏதாவது ஒண்ணு நடக்கும் நீங்க என்ன பத்தி யோசிச்ச மாதிரி நான் உங்களை பத்தி யோசிக்கல பரவாயில்லைங்க யோசிக்கலன்னு சொன்னீங்களே தவிர அடைச்சே போன்னு என்ன சொல்லலையே இனிமேலாவது என் அப்ளிகேஷனை கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க எப்படியாவது அந்த மனசுல என் சீட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா துபாய் போன சந்தோஷம்
டே பசங்களா, எவ்வளவு வேணாலும் குடிக்கடா, என்ன வேணாலும் திருக்கடா, உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஃபுட் ஃபெஸ்டிவல் மதுமதி பெட் சீனிவாசன். அந்த பொண்ணு ஓகே சொல்லிட்டல? ஓகே சொன்ன மாதிரி தான். மாதிரினா என்னடா? நான் சொல்ல நினைச்சதை சொல்லிட்டேன், அப்ப யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிருக்கா, அப்ப முடிஞ்ச மாதிரி தானே. பிரதே, இப்ப மச்சராஜா இங்க வந்து இதை வாங்க பணம் எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? இந்த டைம்ல அந்த மடையை பத்தி எதுக்கு ராம்கி இவ்வளவு? ஓ ஐடியாவில் தான் நடந்துச்சு. கை கொடுத்து என்னாச்சு ராம்கி? ஐயோ காலையில பாபூசி செஞ்சுகிட்டு இருக்கும் போது கரண்டி உடஞ்சு போச்சுடா. கரண்டி உடஞ்சு போச்சுன்னு மச்சராஜா கிட்ட சொன்னா அவன் கையை விட்டு கலக்க சொல்லிட்டாரு. அதிகமாயிட்டே போகுதா? இன்னைக்கு நம்ம ராம்கிக்கு நடந்தது, நாளைக்கு நமக்கு நடக்கலாம். இதுக்கு என்ன செய்யறது? எதிர்த்து நிக்கணும். இப்ப அவன் வருவாங்க, டைம் பேடா இருந்தா இங்க வருவான். என்னைய பண்றீங்க? என்ன முக்கியமான விஷயம் சொன்னேன்? அதாவது உங்களுக்கு அவன் மேல தீராத பகை இருக்குன்னு சொல்றீங்க. அழுத்து வரைக்கும் இருக்கு. இந்த எமோஷனோட நாலு பேரும் போய் அவனை நாலாயிரம் விட்டா அதோட முடிஞ்சிடும். ஆனா அப்படி செய்ய கூடாது. அவன் அடிக்கிறதுல ஒரு ஆர்ட் இருக்கணும், சாடிசம் இருக்கணும், ரிதம் இருக்கணும், பதம் இருக்கணும். அப்பதான் அவன் சாகுற வரைக்கும் அதை மறக்க மாட்டான். என்ன சொல்றீங்க? அதுக்காக உங்க ஐடியா கேக்குறோம். அதை வளைச்சு நினைச்சு விளக்கி சுருக்கி சொல்லுங்க. முதல்ல அடிக்க வேண்டிய ஆளை செலக்ட் பண்ணிக்கணியா? செலக்ட் பண்ணி வச்சுக்க. ஸ்பாட் வச்சா தவறக்கூடாது. இருங்க இருங்க, இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த மனுஷனா இருந்தாலும் அடிக்க போனா தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணுவான். எல்லா வழியையும் மூடணும். அதாவது அவனை ரவுண்ட் அப் பண்ணனும். முதல்ல முஷ்டியை மடக்கணும். முதல் குத்துல வேகம் அதிகமா இருக்குங்கறதால இழுத்து ஒரு குத்து மூக்கு மேல விட்டா ரெண்டு கண்ணு மேல சொரிக்கணும். அவசரப்படுற இவர் என்ன சொன்னாரு? அதுக்கு ஒரு ரிதம் இருக்கணும், அழகான பதம் இருக்கணும், மியூசிக் இருக்கணும்னு சொன்னாரு. தர்மத்துக்கும் மறு உருவனா கண்ணுக்கு தெரியாத இந்த நாலாவது சிங்கன்டா இந்த உதயகுமார், உதயகுமார், உதயகுமார். எவ அடிச்சா மண்ட குழம்பி மைண்ட் பிளாக் ஆகுதோ அப்பந்தான் ரமணா. எப்ப வந்தோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி அடிச்சோங்கிறது தான் முக்கியம். கிரி லுக்கு விட்டா பாட்ஷா, கிரி கொதறி வச்சா பீமா, கிரி கழுத்து வச்சா பில்லா. பி பில்லா போடு மாமா. சுத்தம் என்பது நமக்கு குப்பை உள்ள வீடுதான், குப்பை என்பது நமக்கு குடிச்சிட்டு படுக்கும் ஆளுதான். இது கனவில்ல தம்பி, நிஜம். எனக்கு மது இங்க வந்திருக்கீங்க? நான் தான் கூட்டிட்டு வந்தேன். இவன் சாப்ட்வேர் இன்ஜினியர் இல்ல, இந்த ரவுடி கேங்கோட லீடர். அசந்தா போதும் அமுக்கிடுவான். இவன் மாமூலா இருக்கும்போது எம்ஜிஆர், கொஞ்சம் தண்ணி போட்டானா நம்பியாரு. இல்ல இப்ப கூட ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசமாயிடக்கூடாதுன்னு கூட்டிட்டு வந்தேனே தவிர, உங்களை பிரிக்கிறதுக்காக நான் இப்படி செய்யல. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். போகணுங்க. 200 ரூபாய்.
ஏண்டா ஃபிளாஷ்பேக் நல்லா இல்லையா? மகா கேவலமா இருக்கு. உனக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். கிளியரா டைரியில எழுதி வச்சிருக்கேன். நான் இப்ப அதை படிக்கணுமா? படிச்சு பாரு. 350 பேஜ் தான் இருக்கும். நீ என்ன கொன்னுடலாமே முடிவு பண்ணிட்டியா? பாபு எல்லாம் லவ்வுக்கு பண்ண ஜப கிழிச்சிருவேன். ஒரு டச்சிங் இல்ல, கிஸ்ஸிங் இல்ல, ஹக்கிங் இல்ல, ஹட்டோக்கு துட்டும் இல்ல. உருப்படாத ஃபிளாஷ்பேக் தூக்கிக்கிட்டு உலுப்பிக்கிட்டே வந்துட்டான். தங்கத்தாம்பாளத்துல தாங்க ஒரு அக்கா இருந்தா இப்படிதான் பசிக்கும். மாப்பிள நல்லா படிச்சு மார்க் வாங்கின உடனே துபாய் கூட்டு போறேன். என்ன செய்யணும்? ஹலோ, அங்க சீனிவாஸ் இல்லையா? துபாய் சீனுவா கேக்குறேன். ஆமா, நீங்க யாரு? துபாய் ஷேக். அதா வரசே, அதா வரசே. நானும் இங்க வாடா போடா பேசிக்குவோம். அதுவும் இல்லாம இங்க பாமாயில் கேண்டு ஃபுல் ஆயி போச்சு. வியாபாரம்ல லாஸ்ட் வந்து துபாய் செக்ஸ் டிஜி சென்செக்ஸ் ஆடி போச்சு. உங்க தம்பிக்கு ஜல்தியா துபாய் கனுப்பி வைங்க, இல்லன்னா பூரா பிசினஸ் மிட்டிமே மில் ஜாயேகா. யாருடி அது? ஏக் மினிட், துபாய் ஷேக் என் தம்பிய அர்ஜென்ட் அனுப்பி வைங்கன்னு கெஞ்சோ கொஞ்சம் கெஞ்சா. போன அப்படி கூட பேசுங்க. ஹலோ, கௌன் ஹே ரே தோ? வீட்டு யஜமானி போல்தா ஹே. இங்கே சீனுவே ஜல்தி அனுப்பி வைங்கோ. அனுப்பலனா? லாஸ் வந்துடும்ல. எவ்வளவு லாஸ்? லாக் லட்சம் ரூபா. அங்க லட்சம் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு புரியணும் தான் நான் சொன்னேன் அப்படி. போறான். அவனை ஜாஸ்தி வெயில அனுப்பாதீங்க. ஒரு மணிக்கு ஒரு தடவை ஃப்ரூட் ஜூஸ் கொடுங்க. அரே, மணிக்கு ஒரு தடவை ரெண்டு உதயம் குடுல. இப்படி போய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு வெக்கமா இல்ல? அது வந்துங்க. இவனுக்கு ரொம்ப வஸ்ட் பிளாஷ்பேக். அதை இவன் வாயால சொல்ல ஆரம்பிச்சா பொழுது பிடிஞ்சிடும். நான் மூணு வார்த்தையில முடிச்சிடறேன். இவன் துபாய் போலான்னு மும்பை போனான். இவன் இழுச்ச வாயை பார்த்து இவனை ஒருத்தன் ஏமாத்திட்டான். திரும்பி வந்து இங்க செட்டில் ஆயிட்டான். எனக்கு ஒண்ணு தெரியாதுன. அப்படின்னா ஆயில் கணரு பிஏ எல்லாம் பொய்யா? இல்லக்கா, அது வந்து காமிக்காத. நடந்தது சொல்லி உங்களை வேதனைப்படுத்த வேண்டாம்னு நடக்காததான் சொன்னா. சரியாலே? ஓகே ஓகே, இங்க ஏதாவது வேலை சேர்த்து விடுறேன். தேங்க்ஸ் மாமா. சரி, அது வரைக்கும் இங்க என்ன பண்ணுவா? நீ சொன்னத செய்வோம், போதுமா? என்னடா செய்விய? செய்வானுங்க. இன்னையில இருந்து அவனுக்கு ஏசி ரூம் கட்டு, பெட்டு காப்பியும் கட்டு. இல்ல தடியா, அப்ப நீ என்ன செய்ய போற? நீங்க சொன்னதை நான் செய்யறேன் பாட்டிமா. தினமும் உனக்கு ஒருவேளை சாப்பாடு கட்டு. சரி, நாம ரெஸ்டாரன்ட் போய் பேசலாம். சீனு பணம் வச்சிருக்கடா. சீனு சார், என் மாமாவ பத்தி உங்களுக்கு தெரியாது. அவர் ரொம்ப மோசமான ஆளு. என்ன அவருக்கு கட்டி கொடுக்கலன்னு என் அப்பாவ மாடியில இருந்து தள்ளி விட்டுட்டாரு. என்ன விரும்பி நீங்களும் ஆபத்துல மாட்டிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. தயவு செஞ்சு என்ன மறந்துருங்க. உங்களுக்கு இஷ்டம் இல்லங்கிறது உண்மையா இருந்தா போயிருப்பேன். ஆனா நீங்க பயப்படுறீங்க. உங்களை பயப்படாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனா உங்க பயத்தை போக்குவேன். அவன் பயப்படுற மாதிரி செய்வேன். அதனால அந்த கேட்டு பயல பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு ஒரு நம்பிக்கை.
many many happy returns of the day என்ன அது ஏதோ டிஸ்கவரி சேனல் பாக்குற மாதிரி பாக்குறீங்க போய் வேலைய பாருங்க போங்க சார் என்ன சார் இது எல்லாரும் உங்களை பார்த்து சிரிக்கறாங்க ஏன் இப்படி ஆடுறீங்க இன்னைக்கு முதோட பிறந்தநாள்ரா அதனால என்ன என்னவா நான் இந்த மாதிரி அஜாகுஜா பட்ல அந்த யூத் காம்படிஷன்ல தோத்துறேன் உங்களுக்கு காம்படிஷன் யார் சார் அவன் தான் அந்த சீனு பையலா ஆமாண்டா அது சரி நீங்க அந்த பொண்ணுக்கு வாழ்த்து சொல்லணும்ல எப்படி சொல்லுங்க சொல்லுங்க பல விதத்துல பிராக்டிஸ் பண்ண ஃபைனலா ஒண்ணுல ஃபிக்ஸ் ஆயிட்டேன் எங்க சொல்லுங்க சொல்லுங்க ஹாப்பி பர்த்டே டு யூ சாரி இப்படி எல்லாரும் சொல்லுவாங்க இப்படி சொல்ல கூடாது வெரைட்டியா சொல்லணும் பர்த்டே பார்ட்டி இல்லையா சாங்ல வாழ்த்து சொல்லலாம் இப்போ மது மேடம் கேக் கட் பண்ண உடனே நான் லைட் ஆஃப் பண்ணிறேன் எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க மறுபடியும் லைட் போடுறேன் நீங்க பாட ஆரம்பிச்சிரணும் எங்க சாம்பிளுக்கு ஒரு பாட்டு பாடுங்க ஏன் பிறந்தாய் மகளே ஏன் பிறந்தாயோ நான் பிறந்த காரணத்தை நானே அறியுமே நீயும் ஏன் பிறந்தாய் சார் ஏன் பாரு நிறுத்தணும் சிச்சுவேஷன் சாங் தானே பெத்த புள்ளைய அப்பன் திட்டி பாடுற பாட்டு இது ஓகே குட் டவுன் ஒரு மாலை இளவெயில் நேரம் கோயிந்தா போட்டு தாக்குங்க அழகான இளையுதிர் காலம் சற்று தொலைவில் அவள் முகம் பார்த்தேன் அங்கே தொலைந்தவன் நானே 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 அப்பா இந்த நானே தேனா இருக்குது சார் இதோ ரேஞ்சு டிரஸ் சேஞ்ச் கஷ்டப்பட்டு செய்ய மாமா மேல இருக்கிற பயத்துல அவன் பணம் கூட வாங்கிக்கல பாவம் இன்னும் நீ கேக்க கட் பண்ணல எனக்கு வெயிட் பண்றியா நான் வந்துட்டேன் நீங்க ஸ்டார்ட் ஆஃப் ஆயிடுச்சு அந்த சனி இங்க வரப்போகுதா fantastic wonderful enna irundhalo youth youth daya wish you happy birthday thank you happy birthday va idi va summa oru nimisham va pa idi அவ உன்ன தெரியாதுன்னு சொல்லி ஏமா பின்னாடியே சுத்துற வேலை வெட்டி இல்லையா ஏதோ எம்ஐசி நான் படிக்கிட்டு இருக்க உங்களுக்கு எங்க குத்துது மாப்பிள சாமி சார் ஏய் நல்லபடியா சொன்னா புரியாத உனக்கு கைய நெழுது மேன் போலீஸ் உதை என்னன்னு உனக்கு காமிச்சிருவேன் இல்ல கோயந்தா ஆமா சார் போலீஸ் உதையா அது வேண்டாம் ஒரு கேம் ஆடலாம் வரீங்களா வழிக்கு வந்தா வழிக்கு வந்தா இதே பார்ட்டில உங்களை அடி வாங்க வைக்கிறேன் என்னையா என்ன அடிக்கிற ஆம்பளையா வேண்டாம் உங்களை அடிக்க ஆம்பளை எதுக்கு அதுக்கு பொம்பளை கையே போதும் பொம்பளை கையாலையா இந்த கான்செப்ட் நல்லா இருக்கு எங்க அடிக்க வை பாக்க ஆறு அடிக்க வைக்கிறேன் பேச்சு மாற கூடாது உனக்கு பொம்பளை கையால அப்பட அப்பட டென்ஷன்ல ஏதோ ஓலரிட்டு போறா எனக்கு அப்படி தோணல ரொம்ப சீரியஸா தான் இருக்கான் இந்த போன் வேற ஹலோ ஹலோ துக்காராம் செட்டி எஸ் கொஞ்சம் உஷா நாயுடு கிட்ட போன் கொடுக்குறீங்களா ஆமா நீங்க யாரு நான் உங்களுக்கு வேண்டியவன் உஷா மேடம் உங்களுக்கு போன் போனா ஹலோ கேடி உஷா எப்படி இருக்க எவன்டாவே குறுக்கள் முழுக்கள் அசத்துறது நீ ஏய் எங்க இருக்கா பேசுற நீ இதே பாட்டில தாண்டி செல்லும் எங்கடா இருக்க நீ உன் கண்ண பறிக்கிற டிரஸ்ல இருக்க ஒரு குழு குடுக்கட்டா ஒரு மேலை கிடம் வெகு நேரும் இந்த போன் தொலை தாங்கவே முடியல ஹலோ இன்ன அது கோரம் ஜெட்டி வணக்கம் எஸ் வணக்கம் போன் கொஞ்சம் கல்பனா மேட தண்ட கூட அவங்களுக்கு தான் போன் இருக்கு அவங்க பேட்டரி லோ ஆமா நீங்க யாரு அவங்க க்ளோஸ் தோஸ்து இவங்களுக்கு பேட்டரி லோ சர்க்கிள் ஹை கல்பனா மேடம் இன்ன கல்பே நீ எப்படி கிர எவன்டா அவ ஓ பழைய லவர மறந்துட்டியே மரியாதை இல்லாம பேசினா என் தம்பி கிட்ட சொல்லி ஷூட் பண்ண வச்சிருவே உன் தம்பி எதுக்குடி நீ வந்து ஷூட் பண்ண எங்கடா இருக்க நீ இப்ப இதே பாட்டிக்கு தான் வந்துக்கற ஒரு க்ளூ தர கேட்டுக்கோ ஒரு மோலை கிடம் வெகில் நேரம் பை கல்பே சைலன்ஸ் இந்த விழாவில மதுவுக்கு சில பேர் கிஃப்ட் கொடுத்து வாழ்த்து சொன்னாங்க ஆனா சில பேர் சீப்பா கேண்டில பத்த வச்சு வாழ்த்து சொன்னாங்க அப்படி இல்லாம சொந்த டேலண்ட்ல மனசுக்குள்ள இருந்து பொங்கி வர காதல் வெள்ளத்தை பாட்டா உருமாத்தி உங்க முன்னாடி நான் இப்ப எடுத்து விட போறேன் ஒரு மாலை இளவெயில் நேரம் அழகான இளையுதிர் காலம் சற்று தொலைவில அவள் முகம் பார்த்தே அங்கே தொலைந்தவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன்ல பாட்டு பண்ணவன் இவன் தான் ஏய் நிறுத்துறா பாட்டு எதுக்கு பாடுற இம்ப்ரஸ் பண்ண எவள ஏ மதுவ அப்ப மது கூட போன் பண்ணியா டெய்லி பண்ணுவேன் உனக்கு உடம்பு பூரா குழப்படா ஒரு அரை விட்டா பல்லு பேந்துரும் ஏய் என்ன பேசுற நான் யார் தெரியுமா நான் யாருன்னு தெரியுமா
மகளிர் சங்கத்தோட தலைவி. நான் யாரு தெரியுமா? டிஎஸ்பி சாம்ராஜோட அக்கா. நான் யாருன்னு தெரிஞ்சா உயிரே போனாலும் சொல்லாதீங்க. இந்த சண்டை இங்கேயே போட்டோம். நீங்க யாருன்னு சொன்னா வேலை போயிடும். அவங்களை என்ன வேணாலும் செஞ்சுக்க சொல்லுங்க. நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். என்ன என்ன வேணாலும் பண்ணீங்க. அப்பளக்காரன் இவருக்கு கொப்பம் வர டாடி, டாடி, டாடி. அங்கே நீ டாடி பாத்தீங்களா? நான் பார்க்கலையம்மா. சின்ன பாய் சிட்டிக்கு வரப்போறான்.
அவன் டார்கெட் மட்கா நாயக்கா அவன் தம்பியும். எல்லா ஸ்டேஷனுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்ம ஆளுங்களை செக் போஸ்ட் அலர்ட்டா வாட்ச் பண்ண சொல்லுங்க. மொத்த சிட்டியை நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். இத பாரு போலீஸ் பண்ண. ஜின்னபாய் நீ சொன்னபடி செஞ்சிட்டாய். பணம் கொடுத்தானா? கொடுத்துட்டான். நீ கிளம்பி வந்துடுபாய். என் தம்பி விட்டுட்டு மட்கா. ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட். பாயிண்ட் பிளாங்க செஸ்ட்ல வச்சு அடிச்சா ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் பழச்சிருப்பான்? பாடி அனுப்பி வைக்கிறேன். பொலிவுக்கு ஏற்பாடு பண்ணிட்ட. தம்பி அவன் கொண்டுட்டான். இனிமே உங்களை நினைச்சத கவலையா இருக்கு. அவன் சைத்தான். நான் சைத்தான். கொத்துரா சந்தேகம் வராம வேலையை முடிக்கிற ஒரு ஆள் கிட்ட இருக்கான். Yeah.
நீ போ வேண்டாம், நானே போறேன். பொதுமக்கா ஜின்னா பாய், உங்களை போலீஸ் வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்கு. அதனால நீங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு ஆபத்து. தயவு செஞ்சு மும்பைக்கு போயிடுங்க. அவன் விஷயத்தை அப்புறம் பாத்துக்கலாம். ரங்கா அட்வைஸ் பண்ணாத, சொன்னத செய். நீயும் ஆளுங்களும் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. அந்த காது என் தம்பியை கொன்ன அந்த ராஸ்கர், அவங்க ரெண்டு பேரும் எனக்கு வேணும். அவங்களை கொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இந்த இடத்து விட்டு போவேன். அவன் கூட நமக்கு இதுக்கியா?
நாம சாக்கடையில கல்ல போட்டா அது நம்ம மேலதான் இல்ல சார். நீங்க அவனுக்கு பயந்துட்டீங்க. நான் ஒண்ணும் பயப்படலடா. நான் டைகர், டைகர். புலி நாலடி முன்னாடி வைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு அடி பின்னாடி வரும். பாக்காம பள்ளத்துல விழுந்து பாய் மது. மது மது வாமாமா. அவன் தினமும் இங்க வருவானா? என்ன லூசு பையன் அட்ரஸ் கொடுத்தா தெரியல, தினமும் வரான். அவனுக்கு யாரும் சொல்லனாலும் எப்படியாவது தெரிஞ்சுக்குவான். அவன் பெரிய கடவாணி பைய. நான் தான் அவங்க கிட்ட பேசவேணாம்னு சொன்னா. நான் அவங்க கிட்ட பேசல மாமா, அவன் தான் என்கிட்ட வந்து பேசுறான். என்ன பேசுனாமா? என்ன அவ லவ் பண்றேன்னு. நீ என்ன சொன்ன? என்ன லவ் பண்றேன்னு அவங்கிட்ட சொன்னியா? எப்படி சொல்றது மாமா? உன் மேல எனக்கு ஃபீலிங்ஸ் வரணும்ல. இல்ல வந்துரும்ல. வந்தாலும் வரும். கொஞ்சம் டவுட்டா தான். என்ன டவுட்டா? எதுக்கு டவுட்? அவன் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான் மாமா. இனி அவன் டிஸ்டர்ப் செய்ய மாட்டான். செய்ய விட மாட்டான். கொஞ்சம் சின்ன வயசுல இருந்து அவனா எனக்கு ரொம்ப இஷ்டம். இந்த கையால தான் அவளை தூக்கி வளர்த்த. தூக்கி வளர்த்த பொண்ண லவ் பண்ணுங்கிற தாட்டி எதுக்கே வந்துச்சு? என்ன அளவோ அந்த தாட்டி எனக்கு வந்துருச்சு. விடிய, நீ ஒரு வாலிப இளம முறுக்கல இருக்கிறவன். ஆனா நான் அப்படி இல்ல. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாஸ். வேணுமே யாராவது ஒரு ஐட்டத்தை உனக்கு செட்டப் பண்ணி வைக்கிட்டா சொல்லு பாஸ். சொர்ணா வேணுமா? சொப்னா வேணுமா? இல்ல வெனிலா? அனுபவமா? யாரு? லாவண்யா தேவி கம்பெனி பொண்ணுங்க. கம்பெனி? அப்போ விருதாயி? ஹவுஸ் ஒய்ஃப், ஃபேமிலி டைப், வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பக்கா. அதே உனக்கு ராவணனா தெரியுமா? கொஞ்சமா தெரியும். பெரிய வில்லன், பத்து தலை இருக்கும். ஒண்ணு வெட்டினா இன்னொன்னு முளைக்கும். பவர்ஃபுல். இப்ப அவனுக்கு என்ன அந்த லட்சணம்? அப்படியே ஓமோகரி. தேங்க்யூ பாஸ். ஆனா அவன் என்ன? என்ன? கந்தல் கந்தலா பிஞ்சிட்டான். உன மாதிரி வயசுக்கு சம்பந்தம் இல்லாத வேலையை செஞ்சான். ஏதாவது சம்பந்தம் இருக்கா? வயசுக்கு சோத்த திங்கறியா? வேற ஏதாவது திங்கறியா? உன் ஏஜுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிகர் இருக்குன்னு சொன்னிய. என்ன பேரு அது? விருதாயி. அதுகிட்ட போக வேண்டியதானே? ஏதோ கெஞ்சனேன்னு என்ன குறைச்சலா எடு போட்டாது? என்ன நினைச்ச நீ? நான் பொல்லாத ஆள். என்கிட்ட மோதல அவ்வளவுதான். ராஸ்கல். ஏண்டா சினிசார் பிரதர் சார் பொண்ண செட்டப் பண்ணி குடுக்கறேன்னு பில்டப் குத்துட்டு இப்ப ராஸ்கல் சொல்ற இடம்? ஆதாரி போய் ஆதாரி போயலாம். எங்கிட்ட தண்ணி அடிச்சு என்னைய திட்டி பேசுறியா? பொண்ணு போற மதுதான் உனக்கு எங்க வேலை? உங்க டிசிபி சார் எங்க மாமா தான். மாம், இவன் உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? தெரியும் சார். எப்படி? அது பார்ட்டில இவருக்கு அப்பளம் கொடுத்த மாமா. அப்பளமா? அது போன வாரம் நடந்த ஒரு பார்ட்டில நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்பளம் தீந்து போச்சு. உங்க மச்சான் தான் தான் அப்பளத்தை என்கிட்ட கொடுத்தாரு. மறக்காம ஜாபம் வச்சிருக்கீங்களே, மறுபடியும் அப்பளம் வேணும்னு சொல்லுங்க, கொடுக்கறேன். மேல இருக்காரு. நீங்க யாரு? மது. ஜின்னா பாய் தம்பியை யார் கொண்டு இருப்பாங்க? மது. மது? மதுமதி. மதுமதிங்கிறது பொண்ணோட பேரு. அங்க பொண்ணா இருந்தா? இப்பதான் வந்தா. இப்பதான் வந்தா? அந்த பைய வர சொல்லிருப்பான். மிஸ்டர் மாப்பிளசாமி, வாட்ஸ் இஸ் நான்சென்ஸ் யூ டாக்கிங்? சாரி சார். ஹாய் சீனு. ஓ கருணை, எதுக்கு இங்க வந்த? டோர் ஓபன் ஆயிடுச்சு, அதான் உள்ள வந்தேன். பசம மாட்டிக்கிட்டேன். என்ன சார் ரொம்ப தான் டென்ஷனா வரீங்க? நீங்க லைவ் ப்ரோக்ராம்ல உள்ள வந்தப்ப எனக்கு மட்டும் டென்ஷன் வந்திருக்காதா? அது கரெக்ட் தான். ஆனா இது இப்ப ஓன் ஹவுஸ் இல்லையா? யாராவது பாத்தாங்க சாப்பாடு கிடைக்கும். யாராவது உன்னை பாத்தாங்களா? நாங்க பாத்துட்டோம். ஏண்டா என்ன சொல்றா? திரும்ப யாருடா இந்த பொண்ணு? என் பேர் மது. ரேடியோ மிர்ச்சில ஜாக்கியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சீனு, யாரு இவங்க? எங்க அக்கா. வணக்கங்க.
இது ரொம்ப ஹாட் வாட்ச் ஜாக்கிமா. எங்க சீனா உனக்கு? உங்களுக்கு தெரியாதானே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ். பையனை பாத்தீங்களா எப்படி சொல்ல விடுறானே? அசல் சினிமா ஹீரோயின் மாதிரியே இருக்க. உனக்கு எத்த பொண்ணு தாண்டா? யார் அந்த குட்டி? என் தம்பியோட வருங்கால மனைவி. சினம் இவங்க யாரு? எகிப்திய மம்மி. என் வீட்டு உப்ப தின்னுட்டு என்னைய திட்டுறியால? திட்டலைங்க, உங்களை அம்மம்மா முறை வேணும்னு சொல்றான். கரெக்டா? கரெக்ட். என் தம்பிக்கு கல்யாணம் ஆகாது கல்யாணம் ஆகாதுன்னு சாப விட்டீங்கல்ல, இப்ப பாருங்க ஐஸ்வர்யா ராய் மாதிரி அழகான பொண்ணு கிடைச்சிருக்காங்க. இந்த வயசுல எல்லாரும் ஐஸ் ஆட்டம்தான் இருப்பாங்க. எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இவ்வளவு விடனா அழகா எல்லாரும் அப்படித்தான் சொல்லிக்குவாங்க. இல்லன்னா இப்படி தெரிய முடியாது. பொதுவா உங்களை மாதிரி விடாது. அண்ணன் மீட்டிங்ல இருக்காரு, வந்தது அறிமுகப்படுத்துறேன். வா. நீ என்ன பாரு. என்ன சார் இது? கொஞ்சம் பாத்து நடங்க சார். கோவிந்தா கோழிமொரு கூட்டிலே செவலும் அதே கூட்டிலே காதல் ஜோடி ரெண்டும் இப்போ ஜல்சா செய்ய போவுதே. உள்ள இப்ப என்னடா நடக்கும்? என்ன நடக்கும் சார்? அந்த பொண்ணு மெனக்கட்டி இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னா அந்த சீனு சும்மா இருப்பானா? அட்வான்டேஜ் எடுத்துக்குவான். எடுத்துட்டு என்ன செய்வோம்? ஜூஸ் எடுத்துட்டு போவான். மது ஜூஸ். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லுங்க? என்ன நடக்கும்? ஜூஸ் கொடுப்பான். அது உங்க ஜெனரேஷன்ல. அப்படின்னா அவன் என்ன பண்ண? பார்த்து ஊத்துவான். அந்த அப்பளக்காரன் பாத்ரூம்க்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வானுவான். அந்த பொண்ணு அப்பாவி ஆட்டும் உள்ள போகும். அப்பளக்காரன் பின்னாடியே போய் பாத்ரூம்க்கு ஏதோ தாப்பா போட்டுருவான். அதுக்கப்புறம்? அப்புறம் என்ன சார்? அப்பளம் தான். உங்க யூத் பிரெயினால கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. பிக்சர் வந்துடும். வருது, வந்துருச்சு.
கொடுத்தால் சுகம் கொட்டி கொண்டே கோடியில் நானல்லோ. கண்ணராசு கரும்பா மை பூசாத அரும்பா என்னை வர சொன்னாயா? அல்லல் செய்யும் தலைவா அத்த சாம படவா அடுங்காமல் தர சொன்னாயா? என் தம்பி செத்து போயிட்டான்னு தெரிஞ்சும் நீ ஹாப்பியா இங்க உட்காந்து டீ சமோசா சாப்பிட? இல்ல பாய், உங்க தம்பி போனதுல இருந்து ரெண்டு மூணு நாளா நான் ஒண்ணுமே சாப்பிடல. பசியில தலைவலி அதிகமாயி டீ சாப்பிடக்க வந்தேன். ராத்திரில தூக்கம் வர மாட்டேங்குது. என் கண்ணை பாரு, ரெண்டும் செவந்து போயிருக்கு. தூக்கம் வராம செவந்து போகல. இல்ல அது இல்ல ஜினா பாய், அந்த காதலும் என் கண்ணு முன்னாடியே என் தம்பிய கொலை பண்ண அந்த ராஸ்கலும் எனக்கு. நாம எங்க இருந்தாலும் சல்லடை போட்டு பிடிச்சிட்டு வரேன் பாய், நிம்மதியா போங்க. போயிட்டு வாங்க பாய். நீ அவங்களை கண்டுபிடிக்கல, உன்னை தொலைச்சிடுவேன். என்ன அது? கேங்ஸ்டர் ஜின்னாபாயோட தம்பி ஷாரிதா மர்டர் பண்ணிட்டாங்கல்ல, கவரேஜ்க்காக அங்க போயிருந்தேன். அவர் ஏதோ தப்பு பண்ண மாதிரி போலீஸ் கண்ணில் படாம மறைஞ்சு ஓடினாரு. என் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறதால இப்போ உங்ககிட்ட சொல்றேன். அவரை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அந்த சின்னப்பா எங்க இருக்கான்னு காதிர தவறி யாருக்கு தெரியாது? அந்த காதிர் வீட்டை காலி செஞ்சுட்டு போயிட்டா அவன் எங்க இருக்கான்னு சொல்லுடா. எனக்கு தெரியாது. காதிரபாய் எங்க இருந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மக்கா மசூதிக்கு நமாஸ் பண்ண வந்துருவாரு. காதிர், சின்னப்பா எங்க? என்ன செய்யறதுனே தெரியல. அந்த சூழ்நிலையில ஒரு நாள் பாருங்க. எல்கேஜி குழந்தைங்க கூட இமெயில் அனுப்புற இந்த காலத்துல லெட்டர் எழுதி அனுப்புற கம்ப்யூட்டர் நல்ல எடுத்து பேரா ரமச்சான்? உன்ன பத்தி எனக்கு தெரியாதா? நமக்கு எதெல்லாம் வரலையோ அதெல்லாம் தகராறு தான். இங்கிலீஷ் தகராறு, சரி அதெல்லாம் விடுறா. நடந்தது என்னன்னு தெரியாம எப்படி சீரியஸா இருக்கு பாரு. ஏய், இந்த ஊர்ல என்னடா செஞ்சிட்டு இருக்க? என்னத்தரா சொல்றது மச்சி, வாழ்க்கையே நாரி போச்சு. ஏன்டா அப்படி சொல்ற? என்ன பிரச்சனை? எப்போ நான் துபாய் போறேன் துபாய் போறேன்னு சொல்லிட்டு இருப்பல, அதனால தானே உன துபாய் சீனு கூப்பிடுவோம். அந்த பேர் தான்டா இருக்கு மிச்சம். ஏன்டா துபாய்க்கு போற? நீங்க அக்கா கிட்ட கடமைட்டு வந்த, இங்க எங்கள ஒத்த ஏமாத்திட்டான். இப்ப பீச்ல பாவபத்தி கடை வச்சு காலத்தை ஓடிட்டு இருக்கோம். நீ மாறவே இல்லடா. நானும் மாறல, என் பொழப்பும் மாறல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கண்ணே, உங்களை துபாய்க்கு அனுப்ப வேண்டியது எங்க பொறுப்பு. என்ன சொல்லு தெரியுமா? எவ்வளவு சேர்த்து தர வேணுச்சு? அதான் வட்டி தங்கம்.
மறுபடியும் என்னாச்சுடா முகத்தை உம்முன்னு வச்சிருக்க? என்ன பத்தி தான் உனக்கு தெரியுமாடா மச்சி, நம்ம வயசாக இருந்தப்போ எந்த பொண்ணையும் நான் லவ் பண்ணதில்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உன்னதான் எந்த பொண்ணு லவ் பண்ணல. எதுவோ ஒண்ணு, ஊரு விட்டு ஊர் வந்து இங்க ஒரு பொண்ணு எனக்கு செட் ஆயிருக்கு. அப்புறம் என்ன? ஒண்ணுல நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர்னு போய் சொல்லிட்டேன். இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்ல வேண்டாம், நீ பாவ பாஜி வைக்கிறவனு தெரிஞ்ச பட்சி பறந்துருக்கும். ஏண்டா நீ போய் சொல்றது விடவே மாட்டியா? மச்சான் கோவம் வருதா? இல்ல தெரியும். கொஞ்சம் சும்மா இருங்க அண்ணா, எங்களோட லவ்க்கு ஹெல்ப் பண்ணதே நீங்க தான், அதனால உங்க லவ் நிச்சயம் சக்சஸ் ஆகும். அவன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட பாக்க முடியாதுடா. பணம் கட்டி நான் துபாய்க்கு அனுப்புறேன்னா நாங்க போய் பணம் சம்பாதிச்சு செட்டப் ஆயிட்டேன்னு வச்சுக்க, உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுவேன். அப்ப ராமகிருஷ்ண உங்க எல்லாரையும் கூட்டு போகும்போது ராமகிருஷ்ண எப்படி விடுவேன்? அங்க நம்மளுக்கு சமைக்க ஒரு ஆள் வேணும். என்னங்க மது, நீங்க ஊருக்கு போலியா? நான் ஊருக்கு போனேன்னு யார் சொன்னா? நான் தான் நீ ஊருக்கு போயிட்டேன்னு போய் சொன்னேன். போய் சொன்னீங்களா? ஏ உன்ன மாதிரி டுபாக்கர் கிட்ட இருந்த மதுவை காப்பாத்த, வாடி போலாம். சும்மா சீனு, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நீங்க என்கிட்ட என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போய் சொல்லிட்டு பாவபாஜி வைக்கிறத பத்தி தானே? சாச்சா அதெல்லாம் இல்லைங்க சேனு, கஷ்டப்பட்டு என்ன வேலை செஞ்சாலும் அது தப்பு இல்ல. ஆனா நான் கோமா போனது காரணம் நீங்க குடிச்சிட்டு போட்ட பாட்டில பாத்து. சாரிங்க, அது சரி. நீங்க வந்த வேலை என்னாச்சு? சேனு நான் இந்த ஊருக்கு வந்தது என் அண்ணனை பாக்க. அண்ணனா? அவர் இங்கதான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அங்க போய் பார்த்தேன், ஆனா அவர் அங்க இல்ல. நான் அவரை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் சேனு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்க அண்ணன் போட்டோ இருந்தா கொடுங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். தேங்க்யூ சேனு. அந்த விஷயத்தை நீங்க சொல்லு. நீங்களே சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சொல்லுங்க மச்சான், நீ மாமாவ போறடா. அட்ரஸ் அக்கா அப்படி போடு, நான் சொல்றது நியூஸ் இல்ல, இதா நியூஸ். வீடு புற பொம்மைய வகி குவிச்சிரேன். அந்த அங்க ஏய் இத வந்துட்டடா ஒண்ணு கிட்டு கிட்டு இல்ல. ஏய் மச்சான், இந்த விஷயத்தை இப்படியே விட்டற கூடாது. ஆச்சு, தூள் கலப்போ. என்ன பெண்ணி பெடல எடுத்துறோம். போடுவின் ஆனந்தம் நட்பு கருதான் சுகவேதம். மறுபடியும் அப்போ மாமா என்ன திட்டினதுக்காக நான் ஒண்ணு ஃபீல் பண்ணவே இல்ல. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். உங்களையும் உங்க தங்கச்சியும் படிக்க வைக்கிறதுக்காக மாமா கடன் வாங்கினாரு. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வர வரதட்சணை பணத்துல அவர் அந்த கடன் அடைக்கலாம்னு நினைச்சாரு. அது நடக்கலங்கிற வேதனை அவருக்கு. அதை தவிர எமல ஒண்ணு கோவம் இல்ல சார். சாயா யா பூஜா டீ எனக்கு வேண்டாம். பூஜா யூ நோ சம்திங், யூ ஆர் வெரி ஸ்வீட். ஈவன் ஐ நோ. தேங்க் யூ. Yeah!
இவ்வளவு நாள் நம்ம வேலை செஞ்சது ஜின்னாபாய் கிட்டயா? சங்கர், இந்த விஷயத்தை விட்டுருங்க ப்ளீஸ். உனக்கு அவனை பத்தி ஒன்னும் தெரியாது. ஐ நோ ஹிம், ஹீ இஸ் எ டெரரிஸ்ட் பூஜா. அவன் குழந்தைகளை கூட கொன்னிருக்கான். ஹீ இஸ் எ ஜாக்கல். ஐ திங்க் வி ஷட் ஃபீல் ரெஸ்பான்சிபிள். லெட்ஸ் கோ டு தி போலீஸ் ஸ்டேஷன். வேண்டாம் சங்கர். வாட் ஆர் யூ சேயிங் பூஜா? சங்கர், நாம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது உங்க படிப்புக்காக, உங்க அப்பா வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு. ஏற்கனவே என்ன கல்யாணம் பண்ணிட்டு அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்திருக்கீங்க. இப்ப இந்த பிரச்சனை வேண்டாம் ப்ளீஸ், நம்ம ஊருக்கு போயிடலாம். சரி, நீ லக்கேஜ் பேக் பண்ணிட்டு, நான் லைப்ரரிக்கு போய் புக்ஸ் கொடுத்துட்டு வந்துறேன். சங்கர், நானும் உங்களோட அங்க வரேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்தாங்க புக்ஸ். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, என் போட்டோ இங்க எப்படி வந்துச்சு? நேத்து ஒரு லேடி இங்க வந்தாங்க, இந்த போட்டோவை இங்க வைக்க சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. ஒரு லெட்டரும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. பாசமுள்ள அண்ணனுக்கும் அண்ணிக்கும் மது. மது, உங்களை தேடி மும்பை வந்தேன். எவ்வளவு முயற்சி பண்ணியும் உங்களை பார்க்க முடியலான்னு. டாடிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவரால் நடக்க முடியல. அப்ப உங்ககிட்ட கோவப்பட்டது நினைச்சு ரொம்ப வேதனைப்படுறாரு. உங்க ரெண்டு பேரையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அண்ணா ப்ளீஸ், கண்டிப்பா வருவீங்கல்ல? இந்த லெட்டர் உங்க கையில கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையோட உங்க தங்கச்சி மது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கம், லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம். சின்னப்பா, எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்ட். நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேண்டியவ. சின்னபாய், நாங்க ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு போயிடலாம் டிசைட் பண்ணிட்டோம். உங்களை பத்தி நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். ப்ளீஸ், தயவு பண்ணி எங்களை விட்டுருங்க. செத்து போன மனுஷன் பிழைக்கிறது எவ்வளவு இம்பாசிபிளோ, அதே மாதிரி என்னை பத்தி தெரிஞ்சவன் பிழைக்கிறதும் ஈக்குவலி இம்பாசிபிள்.
பார்க்க முடியல. என் பேட்ல டோன்ட் வெரி மது, லைப்ரரியில போட்டோ கொடுத்துருக்கல, கண்டிப்பா ஒரு கிடைப்பாரு. ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு, வா போலாம். சீனு வரேன்னு சொன்னாரு. எனக்கும் இருந்த நட்பை வச்சு நான் அடைய விரும்பல. அதனால தான் உண்மையை சொல்லல. நான் பேங்க்ல கட்டின பணம் உன் அண்ணன் அன்னிக்கு சம்பாதிச்சது. எதிராளிக்கு உங்க இன்ட்ரோடக்ஷன் ஷாட் அட்டகாசம் போங்க. இந்த ஐடியா கொடுத்தது நீங்க தான், என்டையர் கிரெடிட் உங்களுக்கு தான். ஒண்ணு இல்ல பிரசாத், சின்ன காமன் சென்ஸ். எனக்குள்ள பட்ட பேர் என்ன? ஃபயர் ஸ்டார். ஃபயர் பேக்ரவுண்ட்ல ஸ்டைல டர்ன் பண்ணி ஜஸ்ட் வாக் பண்ணனு வெச்சுக்க. கிளாப்ஸ். டைரக்டர்ங்களுக்கு மாஸ்பல்ஸ் தெரிஞ்சிருக்கணையா? ஆமா சார், கரெக்ட். ஆக்சுவலா அதெல்லாம் உன்னோட வேலையா? ஏய் டச் பண்ணியா? அவங்க உங்க வேலையை ஒழுங்கா செய்ய விட்டதா? என்ன பிரசாத் என்ன சொன்னா? எங்க வேலையை நீங்களே செஞ்சு ஸ்ட்ரெயின் ஆவறீங்களே என்ன? அல்டிமேட்டா நமக்கு வேண்டியது சக்சஸ் தானையா? யாராவது சார், ஸ்டில் சார், ஆக்சுவலா எடுத்துக்கலாம்ல. ஸ்டடி பிளட் தானே? ஸ்டூபிட், எடுத்துக்க. பிரசாத் தீபா உட்காரியா? விளக்கமா இருக்கான் என்ன? பிரியமான பெரியோர்களுக்கும் ரசிகர்களுக்கும் உங்கள் ஃபயர் சல்மான் ராஜின் வணக்கம். இன்னைக்கு எந்த பேப்பர் படிச்சாலும் எந்த சேனல்ல பார்த்தாலும் ஜின்னாபாய் அவன கொன்னா, ஜின்னாபாய் இவன கொன்னானே தான் வருது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான கிரிமினல் இந்த நாட்டுல சுதந்திரமா சுத்துறப்போ நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன செய்யுது?
அதனாலதான் என் லாஸ்ட் மூவில நான் போலீஸ் ஆபீசர் நடிச்சு இந்த மாதிரி பயங்கரமான கிரிமினல்ஸ் 100 பேரை என் லெஃப்ட் ஹேண்டால சுட்டு பொசுக்கினேன். அப்ப ரைட் ஹேண்ட் பிராக்சர் ஆகும். ஆனா இந்த ரியல் போலீஸ் என்ன பண்றாங்க? தப்பிஷேம் கட் பண்ணிக்கமா? எமோஷன் கரெக்டா இருந்துச்சுல? சரி கேமரா எல்லாம் மாத்திக்கங்க. நீ சொல்லியா பிரசாத்? நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே சார். அப்புறம் நான் ஓகே ஓகே இத பாருப்பா, என் டைலாக் கூட டாலியை மூவ் பண்ணிக்கோ. அது சரி, ஏமா அந்த ஜின்னா பாய், அவன் ஒரு மனுஷ குரங்கு, நேர்ல வந்தா சுட்டு கொடுடுவேன். அவன் ஒரு பொறம்போக்கு, கண்ணல பட்டா நசுக்கிடுவேன். அவன் ஒரு கரையா புத்து, காலால கலச்சிடுவேன். ஃபயர் ஸ்டார் சல்மான் ராஜ் பெரிய ஆக்ஷன் ஹீரோ. நான் சவால் வர ஆக்ஷன் ஹீரோ. ஒட்டி கொட்டி வரியா? 1 2 கட் 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 கட். That's it. ரொம்ப சூப்பரா பண்ணீங்க சார். இப்போ எப்படி வந்துச்சு எனக்கு மூமெண்ட்? ஆர்டிஸ்டோட பாடி லாங்குவேஜ்க்கு ஏத்த மாதிரி மூமெண்ட கம்போஸ் பண்ணனும். இந்த ரகசியத்தை உனக்கு டைரக்டர் சொல்லிருக்கணும். ஏம்பா பிரசாத், இதெல்லாம் நீ முன்னாடியே பார்க்கணையா? இனிமே பாத்துற சார். அப்புறம் சார், அசிஸ்டன்ட் இந்த லொகேஷன்ல உங்க வர்க் முடிஞ்சு போச்சு. ஷிஃப்டிங், நீங்க போய் மேக்கப் பண்ணல, ரிலாக்ஸ் ஆவங்க. ஓகே, வாங்க நாம போ. வேண்டாம் வேண்டாம், அந்த பொண்ணுக்கு வேற மூமெண்ட் வச்சிருக்கேன். டயர்டா இருக்கு, அப்புறம் எடுத்துக்கியா? ஐயோ, செட்டை இப்ப பிரிக்க போறாங்க. பயப்படாத, ஒண்ணு இல்ல, ஸ்டாஃப் சொன்னேன். அடுத்த படத்துல இருந்து கைட்டு விட்ட வேண்டியதான். வெல்கம் மிஸ்டர் ஃபைவ் ஸ்டார் சல்மான் ராஜ். உன்ன மாதிரி பெரிய ஹீரோவை இவ்வளவு க்ளோஸா நான் சந்திப்பேன்னு எதிர்பார்க்கல. என்ன சந்திக்க இவ்வளவு பெரிய ஆக்சன் சீன் வேணுமா? ஆள பார்த்தா என் தீவிர ரசிகனா இருப்ப போல இருக்கே. ஓகே, பாத்துட்டல வர. நான் யாருன்னு நீ கேட்கவே இல்லையே. பார்த்தாலே தெரியுது என் ஃபேன்னு. இல்ல, பின்ன யாரு? கெஸ் பண்ணு. சாரி, ஐ கான். சின்ன பாய். ஷிட், ஃபில்ம் ஆக்டர் சல்மான் ராஜ் சின்ன இது கிட்னாப் பண்ணா. காட் டேம். டிசிபி தினேஷியா. சின்ன ஆன் தி லைன். உங்க ஃபயர் ஸ்டார் சல்மான் ராஜ் என்கிட்ட தான் இருக்கா? பேசு. சார், இங்க என்னோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. கச்சப்பட்டதுக்கு ஒரு பாய் கூட இல்ல. உங்களுக்குள்ள பிரச்சனையே நீங்களே. கேட்டல்ல ஜின்னா, நான் சொல்றத கேளு. சூப், நான் சொல்றத நீ கேளு. உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு உட்காந்துருங்க. ஏதாவது செஞ்சீங்க ஃபயர் சாம்பல் ஆயிடும். நீ சொன்ன மாதிரி எல்லா ஃபோர்ஸையும் ஆஃப் பண்ணிடுறேன். சர்ச் பார்ட்டியை கால் பேக் பண்றேன். சல்மான் ராஜா விட்டுரு. விட்டுறேன். என் தம்பிய கொன்னவன் கிடைச்சதுக்கு அப்புறம் ஜின்னாக்கு பகண்ணா முஷ்கிலினாய் நான் மும்கின்ஹ. ஏ ஹீரோ, டயலாக் எப்படி சார்? ஷாருக் கரோட பிரமாதமா சொன்னீங்க சார். உங்க தம்பிய கொன்னவன் கிடைக்கலாம் வச்சுக்கங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? உன்ன கொண்டு. என்ன மாமா, மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிச்சிட்டியா? ஏன் அது ஆபீஸ் போலியா? இல்ல மாமா. சரி, நம்ம கல்யாணம் இப்போ? அதான் சொன்னல மாமா, ஃபீலிங்ஸ் வரணும்னு. ரெண்டா பகிர்ந்துருவே. அப்பனும் பொண்ணு சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? ஏய் பாப்பள சாமி, ஏய் என்னடா கீழே தள்ளாதான வழிக்கு வருவ? ஏய், இனி ஃபீலிங்ஸ் காலிங்ஸ் எதுவும் கிடையாது. உனக்கு எனக்கு உடனே கல்யாணம். ஆடி ஆடி. ஏய், என்னைய அடிச்சிட்டியா? நான் பேங்க்க்கு ஒரு போன் பண்ணா உங்க பழப்பு நாறி போய்டும். என்னத்துல நீ போன் பண்ணுவ? எங்க அண்ணா பணத்தால அது எப்போ கிளியர் பண்ணியாச்சு? இன்னொரு தடவை நீ இப்படி வாய்க்கு வந்தபடி பேசுன சிறப்பு கட்டி அடிப்ப. என்னடி எதுத்து பேசுற? விடுடா கோயந்தா, விடு. என்ன என்ன மேட்டர் சீனு சார்? இது எங்க ஃபேமிலி மேட்டர், இதுல நீங்க இன்டர்ஃபியர் ஆக கூடாது. என்னடா உன் ஃபேமிலி மேட்டர்? இவர் என் வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ள. காதல விழுந்ததா? இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்த குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் செய்ய வச்சிருவேன். என்ன நினைச்சிட்டு வர? பேட்ல கழுவி ரெடி பண்ணு, போயா. ஏய் ராம்கி, என்னையா இதெல்லாம்? சீக்கிரம் க்ளீன் பண்ணு, போய் இதை கழுவி கொண்டா. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? என் பொறப்ப நான் பாத்துக்கிட்டு போறேன். ஹலோ, துபாய் பிளைட்ல நாங்க ஏற வரைக்கும் இந்த வேலை செஞ்சா என்ன? துபாய் பிளைட் ஏறது? அந்த மச்சரா தான் நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால மும்பைல இருந்து ஹைதராபாத்க்கு வந்தோம். இங்க இருந்து பின்னாடி போற வழி தவிர முன்னாடி போற வழி தெரிய மாட்டேங்குது. டிப்ரஸ் ஆகாத ராம்கி. என்னடா டிப்ரஸ் ஆவறேன்? சீன் இந்த ஹைதராபாத்ல தான இருக்கா? அட பார்த்தா அவ வழி காட்டுவான். நான் நல்லா காட்டுவான். அவ்வளவுதான். நீங்க துபாயில இறங்கனதும் ஆளுக்கு ரெண்டு பெட்ரோல் கனெக்ட் கொடுத்துருவாங்க. எரிச்சுக்க வேண்டியதான். ரெண்டு ஏழு வெட்ட சொல்லு. நிஜமாவா சார்? அட, எங்க அப்ப மேல ஆன. இப்பதான் ரீசெண்டா ராமகிருஷ்ண கேங்க ஒரு கேங் எடுத்து வச்சேன். பெட்ரோல் எரிச்சு எரிச்சு கை வலிக்குதுன்னு போன் பண்றாங்க. அவன டாலரை குவிக்கிறாங்கப்பா.
இங்க பாருங்க, எனக்கு பணம் முக்கியம் இல்ல, ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம். சாதாரணமா நான் 1,00,000 ரூபாய் வாங்குவேன், ஆனா நம்ம முன்னாபாய் முகத்துக்காக 75,000 ரூபாய்க்கு. தெரியுமா? எனக்கு தெரியும், எங்க சிஐ சாருக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அந்த அளவுக்கு அப்பளம் தான். ஹலோ மாப்பிள்ள சாமி, சீனு, துபாய் சீனு. சொல்லுங்க பாஸ். என்னப்ப தாத்தாஜி விட்டுட்டியாம்ல? எங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் பிசினஸ் டிரான்சாக்ஷன் இருக்கியா? காவல் காக்குற உத்தியோகத்தை விட்டுட்டு அந்த களவாடியோட உனக்கு பிசினஸ் இருக்கு? என்ன ஹாஃப் அன் அவர்ல அந்த தாத்தாஜி கிட்ட ஒப்படைச்சிடணும். முடியாது முடியாது. நீ அப்பளம் டே. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஹாஃப் அன் அவர்ல முடியாது, 1 hour முடியும். எடுத்து அவன் துபாய்க்கு அனுப்புறேன். நடிகர் சல்மான் ராஜ் கடத்தப்பட்டுள்ளதால் நாடு முழுவதும் அவரது ரசிகர்கள் கலவரத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். எல்லா மாவட்டங்களிலும் சாலை மறியலும் போராட்டமும் நடைபெற்று வருகிறது. சல்மான் ராஜின் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் தெரியாமச்சிருங்க. எவன் இந்த கேட்டு போலீஸ்? முகத்தை மூடிக்கிட்டு இருக்கானே. பயப்படாத, உங்ககிட்ட வேலை முடிஞ்சது, சந்தோஷமா சாப்பிடு. சாரி. என்ன விட்டுருங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாத பாய். நீங்க என்ன கொண்டுடுவீங்கிற பயத்துலதான் நான் போடி ஒளிஞ்சேன். அவன் எதுக்காக அப்படி செஞ்சானே எனக்கு தெரியாத சின்ன பாய். உண்மைய சொல்லிடு. நிஜமாவே தெரியாத பாய். கொலை செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அஜேஷ் ஜின்னபாய். அவன் எங்க இருக்கான்? அஜேஷ் கேக்குறன்ல, அவன் எங்க இருக்கான்? அவன் பக்கத்துல தாண்டா இருக்கேன். கேடுகட்ட சொரிநாய் ஏண்டா என் தம்பிய கொலை பண்ணல? அதை விட கொடூரமா நான் உன்னை கொல்லுவேன். நீ என் ஃப்ரெண்டையும் தங்கச்சியும் கொன்னது எவ்வளவு நிஜமோ, நீ என் கையால சாக போறதும் அவ்வளவு நிஜம். நீ தப்பிக்க முடியாது. நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியுமா உனக்கு? சைத்தான், சைத்தான் கிட்ட. நீ ஆம்பளையா இருந்தா, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா நான் எங்க இருக்கேன்னு சொல்றேன் வா. இல்ல நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் வரண்டா. அப்பளம் அப்பளமா கிளண்டா உன்ன. என்னாச்சு ஜின்னபாய்? சின்ன விட அதிகமா வந்தா என்ன கொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான்.
அவன் இங்க வர்றதா இருந்தாலும் நாம அங்க போறதா இருந்தாலும் ரெடின்னு சவால் பண்றான். அப்புறம் என்ன வானு சொல்ல வேண்டியதானே? அவன் ஒரு போன் பண்ணி போலீஸ்க்கு சொல்லிட்டா நாம எல்லாரும் மாட்டிக்குவோம். அவன் யாரு எங்க பதுங்கி இருக்கான்னு உடனே கண்டுபிடிக்கணும். அப்பளமாக்கிடுவான். என்ன சொன்னீங்க? ஏய் என்ன சொன்னானு ஒரு தடவை சொல்லுங்க ப்ளீஸ். அப்பளமாக்கிடுவான்னு சொன்னான். ஓ இப்ப நீங்க தேடுறது இவன் தானே? டிசிபி ஹியர். டிசிபி, என் தம்பியை கொண்டது வேற யாரும் இல்ல, உன் அன்பு மச்சான் சீனு. சல்மான் ராஜ் உயிரோட இருக்கணும்னு நான் நீ பறிமுதல் பண்ண என் பணத்தை உன் மச்சாங்கிட்ட கொடுத்து அனுப்பணும். எங்க வரணும் எப்படி வரணுங்கறத அப்புறம் சொல்றேன். ஹலோ ஹலோ வெயிட். என்னங்க ஜனாபா இது? நீங்களும் எங்க டைரக்டர் பிரசாத் மாதிரி யோசிக்கிறீங்க? அந்த சீனை எனக்கு சொந்தமா பந்தம் எனக்காக வரத்துக்கு. அவன் வருவான் உனக்காக இல்ல, எனக்காக. யாரோ யாரையும் கொண்டதுக்கு நீ போய் அவன் தம்பியை கொண்டுட்டு வந்தியா? இப்ப அவனதான் செஞ்சுட்டா? நான் துபாய் போக பணம் கேட்டப்ப நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? வட்டி எவ்வளவு தருவன்னு கேட்டேன். ஆனா அவங்க நான் கேட்காமலே எல்லாம் செஞ்சாங்க. அந்த அளவுக்கு பாசம் காட்டினவங்க என் கண்ணு முன்னாடியே கொல்றப்ப என்னால காப்பாத்த முடியலக்கா. அவனை பிடிக்கிறதுக்கும் பனிஷ் பண்றதுக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த வேலை உனக்கு இருக்குதா? என்ன செஞ்சது உங்க டிபார்ட்மெண்ட்? எப்ப பார்த்தாலும் செல்லையும் பிஸ்டலையும் கையில வச்சுக்கிட்டு ஊரை சுத்தி சுத்தி வந்ததை தவிர உருப்படியா ஏதாவது செஞ்சிருக்கா? ஆனா சீனு அவன் இடத்துக்க போய் அவன் கண்ணு முன்னாடி அவன் தம்பிய கொண்டுட்டு வந்திருக்கான். டே சீனு, எதுக்கு எடுத்தாலும் நான் உன்னை தப்பாவே பேசிட்டு இருந்தேன். உன் நண்பனுக்காக இவ்வளவு பண்ணிருக்கேன்னா உனக்கு ரொம்ப நல்ல மனசுதான். அதனாலதான் நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கறேன். நீ கொஞ்சம் சும்மா இரு, உனக்கு எதுவும் தெரியாது. என்னடா எனக்கு தெரியாது? உங்க போலீஸ் அவன் தலைக்கு இவ்வளவு வேலைன்னு நிர்ணயம் பண்ணிட்டீங்கல்ல, இப்ப அவனை எவன் கொல்றானோ அவன் தான போலீஸ். எல சீனு கண்ணா, நீ போய் அந்த போறப்பாக்க போட்டு தள்ளு. நான் உனக்காக என் மரியாதை வேண்டிக்கிறேன். ஆமாங்கண்ணே, நம்ம சீனு மச்சவன் அனுப்பி வச்சா அவனுக்கு பஞ்சாப் அப்புறம் தான். Chino, you know that he's a crooked rogue. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீ ரொம்ப ஜாகிரதையா வைக்கணும். அவகிட்ட சல்மான் ராஜ் இருக்கிறத மறந்துடாத. ஹைதராபாத் ரயில்வே ஸ்டேஷன், சரியா மார்னிங் 11:30 to 11:45. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 இருக்கிற பப்ளிக் போன் ரிங் ஆகும். ஹலோ. என்ன சந்திக்கிறதுக்காக நீ ரொம்ப துடிக்கிறல்ல? கொஞ்சம் அந்த ட்ராக்க பாரு. ட்ரெயின் கிளம்பிடுச்சுக்கண்ணா, நீ அதை கேட்ச் பண்ண. கரெக்டா 4 ஸ்டேஷனுக்கு அப்புறம் நீ இறங்கணும். நீ இறங்குறப்ப ஒரு போன் ரிங் ஆக ஆரம்பிக்கும். ஐ வில் ஜஸ்ட் கிவ் 3 ரிங்ஸ். 3 ரிங்கு தான் தருவேன். ஓகே? நீங்க 3 ரிங்கு தரேன். நீங்க அதுக்குள்ள அவன் எடுக்காம போயிட்டானா? குட் க்வெஸ்சன். நீ இந்த மாதிரி கேள்வி கேட்க அப்புறம் இருக்க மாட்ட. ஹலோ, ஆக்சுவல் கேம் இப்பதான் ஸ்டேஷனுக்கு வெளியே ஒரு மண் ரோடு தெரியுதா? அந்த ரோட்ல நீ ஓடி வரணும். 10 கிலோமீட்டர் தூரம், அதுக்கான டைம் 10 நிமிஷம். நோ டவுட் ஜின்னா குரு, உங்களது அப்படியே இங்க பிரசாத்தோட ஐடியா தான். அட பின்ன எனக்கு குரு, 10 நிமிஷத்துல 10 கிலோமீட்டர் எவனால ஓட முடியும்? சினிமால கூட நடக்காது, ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப உன்ன கொண்ட ஜனங்க ஒத்துக்குவாங்களா? ஆ பாத்துக்கிறேண்ணா.
வாழ்த்து சொல்றதுக்காக இந்த சிறைச்சாலைக்கு வந்திருக்கிற ஃபைவ் ஸ்டார் சல்மான் ராஜ் அவர்களை கொடியேற்றி வைக்கும்படி கேட்டுக்கிறேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட் செய்ய முடியாத வேலையை செஞ்ச ஒன்னு போலீஸ் ஆக்கின போலீஸ் டிபார்ட்மெண்டோட புத்திசாலித்தனத்தை நான் பாராட்டுறேன். வா கொடியேத்தலாம். நான் கொடியேத்த கூடாது சார், செலிபிரிட்டி நீங்க தான் ஏத்தணும். நான் ஏத்த கூடாதியா? யூ ஆர் தி ரியல் செலிபிரிட்டி, யூ ஆர் தி ரியல் ஹீரோ. கம் ஆன். பழைய எடுத்துக்கமா இந்த கண்ணா. ஏன் இருந்தாலும் முதுங்க காட்டான். இப்படி திரும்பியா? ஏன் மாப்பிளசாமி அவங்க இப்ப மிஸ் மதுமதி இல்ல, மிஸ்ஸஸ் மதுமதி ஸ்ரீனிவாஸ் அலியாஸ் துபாய் சீனு. உங்களோட முதல்ல என்ன பண்ண இன்னொரு தடவை சொல்லுங்க சார். அப்பளம் அப்பளமா கிடுவேன்.